கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. May the holy name of the Lord be glorified. எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நான்காம் நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க கூடி வந்திருக்கிறவங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அப்பகே அறியும் பிள்ளைகின தேனவாசவாச்சின் சம்பந்தின் சந்தா மே சத்திர தீவன தினாக் அப்மா திட்டு ஃபேமிலி சிட்டின ஒரு பசியாலான் இயேசு கிறிஸ்து சுகாசிக்கு மகிமான இந்த நாமேன் அவை பிள்ளைகனி. In the glorious name of Jesus Christ, we greet you and welcome you for accepting our invitation and for coming here to hear the word of God even on this fourth day. நாம் அறிந்திருக்கிறது போல வானத்திலிருந்து உண்டான சத்தம் என்ற தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். பஜன்னா பரதி சகி நிக்குத்து ஹடையன மாத்ருகா வியட்டதே அப்ப தினவாசி வசனே ஆதாரமின் பெமினோ. As we know, we have been meditating upon the word of the Lord on the theme the voice out of heaven. இன்றைக்கு நம்முடைய தியான பகுதியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள். 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள். ஆதாசே அபிமனே கிரீம் பினிச மத்தே துமாகி சுபாரஞ்சி தாஹத்தன பரிச்சேதே பலவன பதி சிட்ட ஹத்தன பதி தக்கா கியோனு மேன் இல்லா சிட்டின். Today for our meditation, I request you to turn to the gospel according to St. Matthew and chapter 7 and to read from verse 1 to 7. Or போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். சதவசுகிட்ட பாசு இயேசு சுவாசே பேத்ராஸ்து யாக்கோப்து ஓகே சகோதரோ யோஹாந்து பவனா கெந்தவாகின உஸ்வோ கந்தகிட்ட வெண்வகிய சேக்க உன்வாசே ஓ நிதிரியை அன்பிசா குசேக்க உன்வாசகி மூனு சூரிய மென் பபுலுவேய உன்வாசகி வஸ்திரது ஆலோக்கிய மென் சுது ஊயைய பலவு மோசிஸ்து எலியாது உன்வாசி சமூக கதாகரிமின் சிட்டினவா ஓன்ட்டு பெண்ணுனேய பேத்ராஸ் உத்ரதெமின் ஏசுஸ்வாசிட்ட கதாகொட்ட சுவாமினி அப்பட்ட மெய் சிட்டிம யாபத்த ஒப கெமதி சேக்னம் ஒபட்ட எக்காக்த மோசிஸ்ட எக்காக்த எலியாட்ட எக்காக்த பெகின் மெய் மண்டபு துணாக் சாதானி மீக்கிவேய ஓ கதாகரா தீம தீப்திமத் வலாப்பட்டலியாக் ஓன் மத்தே பெத்திரதிபுனேய பலவு மெய் மாகே பிரேமவந்து புத்திரையாய மௌகரை இதா பிரசன்னவ சிட்டிமே மௌட்ட அஹும்கான் தேவ்யாய் வலாப்பட்டலேன் ஹடாக்விய And after six days Jesus taketh Peter, James, and John his brother, and bringeth them up into an high mountain apart, and was transfigured before them, and his face did shine as the sun, and his raiment was white as the light. And behold, there appeared unto them Moses and Elias talking with them. Then answered Peter and said unto Jesus, Lord, it is good for us to be here. If thou wilt, let us make here three tabernacles, one for thee, and one for Moses, and one for Elias. And while he yet spake, behold, a bright cloud overshadowed them, and behold, a voice out of the cloud which said, This is my beloved Son, in whom I am well pleased. Hear ye him. And when the disciples heard it, they fell on their face and were so afraid. And Jesus came and touched them and said, Arise and be not afraid. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. Glory be unto the name of God. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற பல கோடி ஜனத்தின் மத்தியிலே ஒரு பெரிய நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் ஜீவிக்கிறவர்கள் தான் நாம். மேலோக்கி ஜீவத்தன கோடி சங்கியாச ஜனயா மத்தி இமஹத் பலாபுரத்துவ யுக்த பலாபுரத்த கேத்து அபேக்ஷாவின் யுக்த ஜீவத்தன ஜனகுடசிக்கு மே அபி. We are a group of people who are living with a great hope and confidence in the midst of billions of people in this world. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள்.
பலாபுரத்து ஏதி சிறக்காரினி பலகொட்டுட்டு ஹரி வரலாயாய் தேவச்சனே சந்தான் வினமும் The word of God says, ye prisoners of hold, come return unto the stronghold. இந்த பூமியில் ஒவ்வொரு தேசத்திலும் முக்கியமான ஒவ்வொரு பெரிய பட்டணத்திலும் சிறைச்சாலை வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் மீ பூமிச்சாலே ஹம தேசேக்கம விஷால நுவரவல பந்தனாகாரியாக தபாத்தி மினு பாப்பு தக்கினும் On this earth, in almost every country and almost in all the great cities, we see that prisons are kept. ஏனென்றால் உலகம் முழுவதிலும் குற்றவாளிகளுக்கு பஞ்சமே இல்லை மந்தியாத் லோபுரா வரதக்காரன் அபராதக்காரன் அடுவாக் மனே The thing is, all over the world, there is no lack for any of the iniquitors. ஆரம்படியினால் குற்றவாளிகளை அடைக்கும்படியாக ஆங்காங்கு சிறைச்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம் எமனிசா வரதக்காரன் தபன பினிச மிசிரகியால் சாதா திபினோம் So the prisons are kept in order to keep the transgressors. இவைகள் அல்லாத ஒரு புதிய சிறைச்சாலையை குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை நிமித்தம் தேவனுடைய ஆவியானவரால் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள் எப்படி கைதி பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சுயமாக தான் விரும்புகிற ஒன்றையும் செய்ய முடியாத இடத்துக்கு அவன் வருகிறானோ அதே போலவே தேவனால் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களும் கூட தங்களுடைய சுய விருப்பமாக எதையும் செய்யக்கூடாத விதத்தில் தேவ ஆவியானவரால் கைதி பண்ணப்படுகிறார்கள் அரசாங்கத்தால் கைதி பண்ணப்பட்டவர்கள் அரசாங்கத்தினரின் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் எப்படியும் எப்படி எதையும் செய்ய முடியாத ஒரு இடத்தில் அவர்கள் காணப்படுகிறார்களோ அதே போலவே பரலோகத்தின் தேவனால் தேவ ஆவியானவரால் கைதி பண்ணப்பட்டதான நாமும் கூட பரலோக அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறோம் And also without the permission from the kingdom of God. இதைத்தான் நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலாபுரத்தை சிறைக்காரனி முரக்கட்டு ஹரி வரலாயே கியாதிமினி மேனிசை. That is why it says, ye prisoners of hope, return unto the stronghold. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசித்தால் நாம் இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் விளங்கி கொள்ள முடியும் Verily, verily, I say unto thee, when thou wast young, thou girdest thyself and walkest whither thou wouldest.
But when thou shalt be old, thou shalt stretch forth thy hands, and another shall gird thee and carry thee whither thou wouldest not. நீ இளவயதுள்ளவனாக இருந்தபோது உன்னை நீயே அரைகட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான வழியிலெல்லாம் நீ அலைந்து திரிந்தாய். நுபே யவனகாலே நுபே இங்கட்டிய பேந்த நுபே கேமதி தன்வல நுபமே வித்தா. When thou was young, thou girdest thyself and walks whither thou wouldest. நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத பாதையில் அவன் கொண்டு போவான். நுமத் நும மகளுக்கால நுபே திகுக்கறான். இளவயது முதிர் வயது என்று ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றதற்கு முந்தின அனுபவத்தையும் பிந்தின அனுபவத்தையும் குறித்து இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கிதுனி ஜீவித்தி ஷாலே பில் அப்பா நட்ட பெற அத்தியாக்கியம் சா ஆலே பில் அப்பா என் பசு அத்தியாக்கியம யவன கியா அவதிய சா மாலு அவதிய கியா அப்பட எதிரி பார்க்கிறது வினவா. எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹேவ் பிஃபோர் வி ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ரிசீவ் ஆஃப்டர் வி ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட் தே ஆர் கம்பேர்ட் டு பீயிங் டு திஸ் டூ ஸ்டேजेस ஆஃப் பீயிங் யங் அண்ட் பீயிங் ஓல்ட். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக அவனை கட்டுப்படுத்த யாரும் இல்லாதபடியால் அவன் தனக்கு இஷ்டமான எல்லாவற்றையும் செய்கிறவனாக அவன் காணப்படுகிறான். When a person, before he receives the Holy Spirit, since there's no one to control him or keep him under subdue him, he does everything according to his own ways and will. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினாசிக்கு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise be to God. ஆனால் பரிசுத்த ஆவி பெறும்போது நீண்ட ஆயுசுள்ளவருடைய ஆவி ஒரு மனிதருக்குள்ள பிரவேசிக்கிறபடியினால் அவனை வேதம் முதிர் வயதுள்ளவன் என்று விசுவாச கண்ணால் காண்கிறது. நம்ம சுத்தாத்ம பௌத்திசம் கிடைக்கலாம் கால் நீ தீர்க்க ஆயுக்கலகத்தை தன் வாசிக்க ஆத்மிய ஒத்துலட்ட எத்துலன் நிசா தேவின் வாசிக்க வாச்சனைய ஒஹுவ மஹால் எக்ஸ அதிலே நெத்தலின் தக்கினோம். When you take a person who has received the Holy Spirit, since the spirit of the full age person enters into him, the word of God speaks about him as one who's old. கொஞ்ச வயதில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள பிரவேசிக்கிறபடியினால் அவர்கள் முதிர்ந்த வயதுள்ளவர்களுக்குரியவர்களாக காணப்படுகிறார். லாபால் அவதியம் சுத்தாத்ம பௌத்திசம் மேல பாகத்தத் சுத்தாத்மனாச உன் தொட்ட பிரவிஷ்டவன நிசா உன் மகளு ஆய்பாட பத்தனவா. Even though they received the Holy Spirit at a young age and as the result of the baptism of the Holy Spirit upon them, they were found as ones who are old. பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அவர்கள் தாங்கள் விரும்புகிற எதையும் செய்யக்கூடாத விதத்தில் தேவ ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார். சுத்தாத்மன் மகாசிவில் அபிமேன் அனத்துருவ தமான் கெமத்தில் சிக்கிசிவாக்கு நோக்கணும் சுத்தாத்மன் மகாசி விசின் அவன் பேந்த அவன் பாலனைக்கிறான் அவன் மகப்பேன ஸ்தானி அக்கரா அவன் பெமினினவன். After receiving the Holy Spirit, they come to a state where they are found under the subjection of the Spirit of God and they are led and guided by Him. They will not be able to do anything on their own. எதற்காக தேவன் ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணுகிறார்? தேவனாசிக்கினுக்கு சுத்தாத்மன் ஆலை பக்கரான் நீ மந்து. For what purpose does the Lord anoint a person with the baptism of the Holy Spirit? அவர்களுக்கு சரீரத்தில் ஒரு மீட்பை கொடுத்து தேவன் தான் வாசம் பண்ணுகிற அந்த இடத்தில் அந்த சிங்காசனத்தில் அவர்களை கொண்டு வந்து அரணான பாதுகாப்பான என்றென்றேக்கும் அசையாத ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போகும்படியாகவே தேவன் இந்த பூமியில் மனிதனை அபிஷேகம் பண்ணுகிறார். தேவனாசே மனுஷாட்ட மே பூமி தலி சுத்தாத்மே தேமீன் ஒன் உன்னஹாசிக்கு ராஜிட உன்னாசிக்கு சிங்கஹாசன் கேனகோஸ் நெசெல்வனா பவத்தின்னா சதாகாலிக ராஜ்ய ஹோட்ட ஹிமிக்கர தின பினிச மெசே ஆலேபகரண சே. இட் இஸ் ஃபார் தி காஸ் தட் தி லார்ட் மே டேக் ஹிம் டேக் மேன் டு தி கிங்டம் ஆஃப் காட் தட் ஹி மே பொசஸ் தி லேண்ட் தட் கிங்டம் விச் இஸ் இம்மூவபிள் அண்ட் அன்ஷேக்கபிள் தட் தி லார்ட் அனாயின்ஸ் எ பர்சன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் ஆன் திஸ் எர்த். ஒரு நாள் வரும் அன்றைக்கு நம் சரீரத்திலிருந்து மீட்கப்படுவோம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நாம் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை பெற்ற தேவ ஜனங்கள் இந்த பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசியலுமாக இருக்கிறோம், எங்களுடைய சொந்த தேசத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று
அறிக்கையிட்டுக்கொண்டே முன்னேறுகிறார்கள் மே பலாபத்தல பா தீனவா சேனக மே பூமிதலே விஜயசியந்த ஆகாந்துக்கலச ஜீவத்னவா அப்பட்டமிக்கா சாதனலத நூரக் பலாபரத்துமின் அபி கமன் கரணவா யனுவின் மே பூமிதலே ஜீவத்வெத்தி பிரகாஷ கரமின் பசுவனவா and the people of god who have such a hope who receive such a hope they live in such a way as strangers and pilgrims on this earth so that they will be able to possess that land which is immovable தாவீது ராஜா கூட அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் நான் பரதேசியாய் தங்குகிற உம்முடைய வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்று சொல்லுகிறார் தாவீத் ராஜாப்பாவா மா விதேசிகளே ச ஜீவத்தன உபவாசி கிருஹி King David also says thou lord thy laws have become a song to me in this land of pilgrimage obahasi ki vivastana mata geetayak vevaya kiwa inda bhoomiyile naan oru paradesi me bhoomithale ma videshikek he says I am a stranger in this land inda ulagam engalukku sondam alla me loki apda aithi netha this world does not belong to me engalude sonda desathe nokki naangal poi kondirukkrom apatam aithi desha desa balamin apa gaman karumin sitinu we are traveling towards the land which belongs to us ini varum ulagathe kurithu naam பேசிக் கொண்டிருக்கிறோமே மத்துபேமின லோகிகே நம்ம கதா கரமின் பசுவன்னிமோ and we are speaking about the world which is to come நாம் குடியிருக்க போகிறதான அந்த ராஜ்யம் இன்னும் வரவில்லை அப்ப வாசகரண்டே அண்ணா ஏம ராஜ்ய தாமத் பேமினியே நெஹ the kingdom in which we are going to dwell has not come still இந்த உலகமும் இதில் உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போகும் மே லோகியா தேசத்து சியல்லாத் பஹவையை this world and all that is in this world will pass away ஆனால் இனி நீதி வாசமா இருக்கும் புதிய பூமியும் புதிய வானங்களும் புதிய எருசலேமும் சியோனும் ஸ்தாபிக்கப்படும் நம்மோ மின்மத்தட தர்மிஷ்டகம் வாசேகரன அலுத் பொலவ அலுத் ஹச நவ எருசலேம் சியோன பீட்டோன் லபாய் and henceforth the new earth new heaven new jerusalem and zion through which righteousness will proceed they will be established இதே யோவான் பத்துமத்தீவில் தன்னுடைய தரிசனத்தில் காண்கும்போது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று என்று சொல்லுகிறார் மே பிலிபந்த யோஹான் துமா பத்மோ திவேனேதி தரிசனதுட்டு அவஸ்தாயதி பலமஹசத் பலம்பலவத் பஹவ கீயை பவசுவேய at the time when saint john the apostle had the vision on isle patmos he says the former earth and the former heaven have passed away நாம் இனிவரும் உலகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் மத்துபேமின லோகே தேச பல அபி கமன் கருமின் பசுவன we are traveling towards that world which is to come இவைகளை எல்லாம் விசுவாசித்து உறுதியாய் அறிக்கையிட வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது மேசியல்ல அதஹமீன் ஸ்திரவாஷிரம அபி பிரகாஷகலிது தேவாலயத்தில் வினவா all these things are which we have to believe and confess and profess confidently and with hope நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று எபிரேயருக்கு நிருபக்காரன் நிருபத்தை எழுதுகிறார் When writing to the epistle to the Hebrews, the writer says, "We have not still reached that city, but we are waiting for the one which is to come." இப்படி இனி வரப்போகிறதான உலகத்தை நோக்கி நாம் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கையை பெற்றுக் கொண்டது நிமித்தம் தான் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மை கைதிகளாக அவர் கைதி பண்ணி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் That is why with that hope for the world which is to come we are traveling in this land and that is why the spirit of god has kept us all as prisoners with that same hope இது நிமித்தம் தான் வேதம் சொல்லுகிறது நம்பிக்கை உள்ள சிறைகளே உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள் என்று மேனிசாய் தேவச்சனே சந்தானவன்னி பலாபரத்துவாதி சிறகர்வேனி பலகொட்டட ஹரி வரில்ல யானுவே That is why the word of god says ye prisoners of hope return unto your stronghold தேவனால் கைதி பண்ணப்பட்டதான தேவ ஜனங்களே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் தேவாசிசின் சிறகதக்கனலபோ தேவ சனகனி பலகொட்டட ஒப ஹரி என்ன Oh people of god who are imprisoned by the lord you return unto your stronghold என்றென்றைக்கும் அசையாது நிலைத்திருக்கிறதான நம்முடைய சொந்த தேசத்துக்கு பரலோகத்துக்கு நாம் திரும்பி கொண்டிருக்கிற காலம் இது சதாட்ட பாவத்தினோ நொசெல்வென்னாவு அப்பே சதாத்தனுக்கு நீவான சொர்க்க ராஜ்யட்ட அப்ப கமன் கரனோ காலே மேவ திமினவா These are days in which we have to press forward and go to that land to our own city which will not be moved and which will stand forever இந்த நகரத்தை நோக்கி வரப்போகிறதான இந்த உலகத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிற தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியில் சுயமாக பேசவோ சுயமாக சிந்திக்கவோ சுயமாக எந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கவோ இயலாத ஒரு நிலவரத்தில் தேவனால் கைதி பண்ணப்பட்டிருக்கிறார்கள்
නුවර දේශබලා මේ රට දේශබලා ගමන් කරන්නව දේව සේනකට තම කැමැත්තෙන් යමක් සිතන්නට කතා කරන්න තීරණයට එළඹෙන්නට කිසිවක් කරන්නට බැරිව ආත්මෙන් වාස විසින් ඕන සිරගත කොට තබා තිබෙනවා. And the people who are traveling towards this land or city, they cannot do anything on their own, they cannot think for their own, they cannot come to a decision on their own because they are found as prisoners of the Spirit of God. பரிசுத்த பவுல் சொல்கிறார் எங்களால் ஏதாயிலும் ஒன்று ஆகும் என்று ஒன்றை யோசிக்கிறதற்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்ப விசி நியமக்கல் ஹக்கியா அப்பட சித்தனட சாமாத்தகம அப்பட நேத அப்பே சாமாத்தகம தேவன்வாசே கென்னியக்கியா சுத்தர பால்துமா கியா திபினோ Saint Paul says we cannot even have the worthiness to think that we can do anything on our own because our sufficiency is of God நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் இன்ன வியாபாரம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள் உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச நாள் தோன்றி பின்பு மறைந்து போகிற புகைக்கு ஒப்பாக இருக்கிறதே ஆனபடியினால் கர்த்தருக்கு சித்தமானால் நாமும் உயிரோடு இருந்தால் அப்படி செய்வோம் என்று இப்படி அரணான தேசத்தை நோக்கி போகிறவர்கள் இப்படி பேச வேண்டும் என்று யாக்கோபு நிருவக்காரன் எழுதுகிறார் හෙට දවසේ අහවල් නුවරට ගොස් මෙසේ වෙළඳාම් කරමු කියා ඔබ පවසනවා හෙට දවසේ ඔබට කුමක් සිදුවේද කියා දන්නේ කුමක්ද ටික වේලාවකට පෙනි පසව නොපිනියන මීදුමකට සමානව ඔබේ ජීවිතය තිබෙනවා එම නිසා දේනවාසේ කැමතිසේක් නම් අහවල් නුවරට යමු මෙසේ ක්‍රියා කරමු කියා ඔබ පැවසිය යුතුයි කියා යාකොබ්තුමා සියසුන් පතේ සඳහන් කර තිබෙනවා Tomorrow shall let's go to that city and carry on with our work and with our business and You are not aware that your life is just like a smoke which will appear for some time and vanish away. That is why James says that you should say, let us do it, do everything according to the will of God. எந்த அளவுக்கு தேவாவியானவர் ஒரு மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். කොතරම් දුරට දේව ආත්මනවාස කෙනෙක්ව එතුමාණන්ගේ පාලනය යටතට ගෙනෙනවා දැයි බලන්න. See to what far extent the spirit of God brings man under his dominion. ஒரு அரசாங்கத்தினால் குற்றவாளியாக கைதி பண்ணப்பட்ட ஒரு மனிதன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகு நான் காலைதோறும் எங்களுடைய வீட்டில் நான் இந்த ஆகாரம் தான் சாப்பிடுவேன் அதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு கிடைக்குமா රජේ විසින් අත්අඩංගුවටගෙන සිරගත කරන ලැබ සිරකරුවෙක් උදෑසනක් පාසා මම උදෑසන නිවසේදී මේ ආහාරය අනුභව කරන්න කියා පැවසනම් ඔහුට ඒ සිරකුටීරියේදීම ආහාරය ලැබේද A person who's found as a prisoner under the government if he says now early in the morning I eat like this this is my breakfast will he ever get that same food கர்த்தருடைய வசனம் சொல்கிறது எண்ணத்தை உண்போ எண்ணத்தை உடுத்துவோ எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவையானது இன்னதென்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார் குமாக் கமுத குமாக் பொமுத குமாக் அந்திமுதிக்கா ஒபே ஜீவிதகென கரதரவான் நேபா ஒபட அவசிய குமாக் திக்கா ஒபே சர்கே பியான் வாசே தன்னா சேக்கை தேவச்சனி கியாது பினவா God of God says don't think about tomorrow as to what you should bring what you should eat and what you should put on because your heavenly father knows what you are in need of என்னத்தை பேசுவோம் என்றும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று அந்த நேரம் உங்களுக்கு அருளப்படும் කුමක් කතා කරමුද කියලා ඔබ කරදර වන්නත් එපා ඔබ කතා කළ යුතු කුමක්ද කියන වේලාවෙදී ඔබට දෙන්න ලබනවා You don't even be troubled as to what you should speak because at that moment it will be revealed unto you what you should say கர்த்தராகிய இயேசு சொன்னார் நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் நான் பேச வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் மாயேனுதே குமக்த மா கதாகுளுதே குமக்த கியா மாயுபியன் மகாசேம மட பவசன சேக்கியா ஏசுவான்சே வதால சேக்க Jesus Christ said even my heavenly father tells me teaches me as to what I should say what I should speak and what I should instruct others ஆனபடியால் கர்த்தருடைய வருகையை அல்லது நம்முடைய மீட்பை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் எந்த அளவுக்கு தேவ ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏசாஸ்கீம எசேனத்தன் தமன்கி ஷர்ரி முதன் லபியத்துக்கா அபெக்ஷன் பசுன் தேவ தர்வே கோய்தாரம் துட்ட ஆத்மன் வாசிக்க பாலனி அடத்தி சிட்டிதுக்கா உன்னஹச பலாபரத்தனதுக்கா அபட மெமகின் பஹதிலி வனவா So through this we are able to understand as to how much the Lord expects a child of God who's spirit baptized who is preparing himself or herself for the coming of the Lord for the body to be redeemed that person should be found under the control of the spirit of God entirely உன்னத பாட்டின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 5வது வசனத்துக்கு நான் வரும் பொழுது
அங்கே ஒரு மனவாட்டியினுடைய நிலவரத்தை குறித்து ஆண்டவர் இப்படி குதிரைகளுக்கு ஒப்பிட்டு சொல்லும் போது, என் பிரியமே உன்னை பார்வோனுடைய ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்படுகிறேன் என்று பேசுகிறார். மணாலியா பிலிமந்த சாலமோன் கீதிக்காவே கீன அவஸ்தா விதி சாலமோன் கீதிக்காவ பலமன பாதி மாகிய சொந்தர சாலமோன்கே ரத்தட சம்பந்தக்கனது அஸ்வன்ற நம்ம சமான கருமி கேக்கியாது பின. When speaking about the bride, the song of Solomon, the preacher says, the writer says, you are compared to the horses that are found in the chariots. இலங்கையை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சென்னையில் அநேக இடங்களிலே குதிரைகள் காணப்படுகிறது. அதை கட்டுப்படுத்த யாரும் கிடையாது, அதுக்கு சாப்பாடு கிடையாது, அது தெருவில் போய் கொண்டிருக்கும், வீடுகளில் ஒட்டி இருக்கிறதான சினிமா வால் போஸ்டரை சாப்பிடும், எங்கே படுக்குமோ எங்கே சாப்பிடுமோ அது எந்த நிலவரத்தில் இருக்குமோ, யாதொரு கட்டுப்பாடு இல்லாத அநேக குதிரைகளை நான் பார்க்க லங்காவுக்கு வந்து தான் நினை நம்ம சென்னை நூரை நாம் போஹோ நிதியாலே ஹசிரேன்னு ஹஷ்வான் சிட்டினுவா அவன் பாறை தான் விதினுவா அவன்கிட்ட ஆகாரதுன்ற உனக்கு சலக்கண்ட கிசி வைக்கினே வித்திவில் அளவாத்து பெண்ணா தேவால உன் அனுபவக்கரணுவா அவன் எஸ்ஏ நிதியாலே ஹசிரினுவா அவனை பாலனை கரண்ட தமனை கரண்ட கிசி வைக்கினே. ஐ டூ நாட் நோ ஹவு இட் இஸ் இன் ஸ்ரீலங்கா, பட் இன் சென்னை தேர் ஆர் ஹார்சஸ் வேர் தே டூ நாட் ஹேவ் எனி ஓனர்ஸ் அட் ஆல் அண்ட் தே ஜஸ்ட் வாக் அபவுட் ரோம் அபவுட் இன் Independently, there's no one to give them food and they even eat the posters that are pasted on the wall and this is how they carry on in their lives. அதற்கு உரிமையாளர் யார் என்று தெரியாது. அவங்கே இமிகர்வா கவுதுக்கியா தானே. They don't know who their owners are. போகிற இடங்களில் யார் அடித்தாலும் அது வாங்கி கொண்டு போய் கொண்டே இருக்கு. யானே என்ன கவுரர் பஹரதுன்னா நாம் ஏ பார காலம் கமன் கரணும். Now if on the way anyone would beat them, it will just take the beatings and go on. ஒரு நல்ல கிறிஸ்தவனை, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனை இப்படிப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பிடாமல், என் பிரியமே பார்வோருடைய ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறேன். கிறிஸ்து பக்தி கேக் மெவான் அஸ்வன் சமானக்கிறான் நேத்துவ சாலமோன் ரத்தவர்கள சம்பந்தக்கிறது வேணும் அஸ்வகிட்ட சமான அஸ்வன் சமானக்கிறது வேணும். According to the word of the Lord, it says, I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. அந்த குதிரையில் உள்ள விசேஷம் என்ன? மே அஸ்வன்கேத் விசேஷத்தை குமது. Now what is the speciality about these horses? அந்த குதிரைகள் தாங்கள் இஷ்டம் போல எங்கேயும் போக முடியாது. மே அஸ்வன் தமன் சித்துபத்துலேச கொத்தன்றவத் கமன்கலனு ஹே கி. These horses cannot go anywhere they like. தாங்கள் விரும்புகிற எதையும் அது புசிக்க முடியாது. தமன் கெமத்தி கிசிமதியாக அனுபவக்கலனு ஹே கி. It cannot eat anything like the way it wants. விரும்புகிற எதை எந்த நேரத்திலும் சாப்பிடவும் அதற்கு அனுமதி கிடையாது. தமன் கெமத்து கெமத்து விளையாட்டு ஆகாரகான்ட்டு உன்ட்டு அவசரனே. Also they don't have the permission to eat at any time they want. அதனுடைய எல்லா பகுதியிலையும் அது கட்டுப்படுத்தப்பட்டதான குதிரைகள். Those are the horses which are under the rulership and dominion in every aspect. எந்த இடத்திலேயும் போய் இளைப்பாற முடியாது. They cannot go to any and every place and rest. அதற்கு என்ன ஆகாரம் கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் அது அது இளைப்பாற வேண்டும், எந்த இடத்தில் எப்போது போ ராஜாவை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் அமைக்கப்பட்ட ஒரு குதிரையாக இருக்கும். உன் குமண ஆகார அனுபவம் கழித்தது, குமண விழாவை அனுபவம் கழித்தது, குமண பிரமாட்ட ஆகார அனுபவம் கழித்தது, கொய் விழாவை கொத்தனை நீ வாடு கத்தித்தது, கெலச ரஜதுமாவை உசலாகி நீ ஆயித்தது, மேசியால நியமக்கரம் லபு பாலையா கேட்டதே உன் கெனியான் லபின. So those horses are found under rulership or under subjection where it is instructed and done according to the such ways where they have to eat at the right time, eat the correct amount and eat the right kind of food and rest at the right time in the right place and they have to take be found attached to the chariots according to the ways of the king. பார்வோனுடைய ரதத்தை இழுத்து செல்லுகிறது ஒரு குதிரை அல்ல, ஒரு பவுஞ்சு குதிரைகள். Now it is not going to be just one horse which is going to pull Pharaoh's chariot but a company of horses. அது ஒரு கூட்ட குதிரைகளாக இருக்கிறது. அஸ்வன் கண்டாயமா குசிட்டினவா. So they are a group of horses. என் பிரியமே உன்னை பார்வோருடைய ரதத்தில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன். மாகிய சொந்தர நம்ம பார்வகி ரத்தவல சம்பந்தக்களாக அஸ்வ கண்டாயம் கிட்ட சமான கருமி. I have compared thee, O my love, to a company of horses in Pharaoh's chariots. அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களை குறித்து
ஆண்டவருடைய நோக்கம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க ஆலிபலம்போ தீனவாசிலே சம்பந்த தீனவாசிக்கு அருமுன கிசே திமினவாதே பலன் look at the purpose of god concerning the people of god who are spirit baptized உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அரையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத பாதையில் கொண்டு போவார் ஒப அத தீவுக்கரண ஏத்த வினக்கெனக்கு ஒப இங்கட்டிய பேந்த ஒப கெமத்தினே தனகட்ட ஒப கெனியனவ ஏத்த thou shall stretch forth thy hands and another shall gird thee and carry thee whither thou wouldst not ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி சிறை கைதிகளாக வைத்திருக்கிறார் விசேஷ அரமுனா கரமையா தீன்வாச பரிசுத்தாத்மா ஆலயபின் ஆலயபகொட்ட சிறகரன் வாசன் தவா திபினோ with a special hope and confidence the law purpose the lord has anointed us with the holy spirit and kept us all as prisoners உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்றதான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது சபைக்குதுன ஜீவிதே உக்காலி தமா கெமத்தில சஜீவத்வியாகி ஜீவிதாக் நோவே மென்ன மெல்ச ஜீவிதே விவித்தேக்கி அண்ணாவ் ஹரி பிலிவல கேதுவ பாலனை கட்டதி திபினோ ஜீவிதாக் திபினோ a true christian life is not something where you live according to the way you want and desire but it is something that is found under subjection where you have to follow the laws and the things that are found under subjection இந்த பூமியின் பல இடங்களிலிருந்து இந்த குதிரைகளை கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் மீ பூமிதலி விவிதே ஸ்தானவல சிட்ட மீ அஸ்வன் தேனாசி தோராகின திபினோ the lord has chosen these horses from different parts of the world எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா பாஷையிலிருந்தும் எல்லா தேசத்திலிருந்தும் ஊருக்கு ஒருவரும் வம்சத்துக்கு ஒருவருமாக தேவன் அங்கும் இங்குமாக நம்மை வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார் சிலும ஜாத்தின்கிந்த சிலு பாஷாவென்கிந்த சிலு குல அத்தரிந்த நூறக்கும் கெனக்த கம்மானுக்கும் தெதினக்த பேகின் உண்ணாஸ் தோராகின திபினோ from every nation and caste and creed language and tongue the lord has chosen as one from a family and two of a city நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ ஆவியினால் கைதி பண்ணப்பட்ட நாம் சிறைகளாக இருக்கிறோம் அப்ப தீன்வாசின் தோராகன் லப ஆத்மன் வாசி விசின் சிறகத்தக்கரன் லப சிறகர்வன் சிட்டினோ we are found as prisoners who are chosen by the lord and baptized by the holy spirit நாம் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு கைதி பண்ணப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஐமேவாகி சிறகத்தக்கரன் லப அத்தக்கிமிட்ட பாரவி சிட்டினே now why have we yielded ourselves to such an experience of being under captivity நமக்கு இருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அப்படwidetildeனா பலாபரத்து ஹேது கொட்டே it is because of the hope that we possess என் இயேசு வருவார் மாக இயேசுanse பெமினவேதி my jesus will come பிரதான தூதருடைய சதத்தோடும் தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் வருவார் மகா தேவ தூதியாக ஹண்டதே ஹொர்னாவே நாதேது மகா சப்தியாத ஏதுவ உன்னாசி பெமினவேத he shall come with a shout with the voice of the archangel and with the trump of god நான் மரித்திருந்தால் அந்த சத்தம் கேட்டு உயிர்த்தெழுந்து முதலாவது அவரை சந்திப்பேன் உயிரோடு இருந்தால் அந்த சத்தம் கேட்டு நான் மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போவேன் jeevata sitinwana manve sakun laba unhase hamona pinisa gaman karna hai but if I'm alive I will be transformed and I will rise up to meet him inda nambikey nimittam dan eppadi vendumanaalu vaalalam endra inda pollada ulagathil vaasalgal therandu kidakkum bodu appadi seiyamal ippadi than vaala vendum endra oru kattupaduthapatta oru vaalkaiki nammai oppu koduthirukrom kaigalai neeti irukrom தேவன் நம்முடைய அறையை கட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் மேவன் பலாபரத்தக் திபின நிசை ஹிது பதுலேச ஜீவத் ஏகி கியா மேவாகி பயாபத்தியல் கண பினிச மஹசே தர்வால் இவர திபின மே லோகேக அபே தேத் வீதுவா திபினமா அபே இங்கட்டிய பந்த திபினமா உன்னஹசே கெனியன மார்கே சிறகரவன் லேச அபி பாலனை கெடதே ஜீவத் வன் and it is because we have such hope and confidence in the lord in this world which is open unto us where you can do anything you want according to your own will and desire we have stretched forth our hands we have allowed our loins to be girded in order that we may be found under the subjection of the spirit of god இதை ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் மே ஓ எசேக்கியா பிலிகன்னாவாய அதோச தினவாசி மகிமைட பத் கரும் all those who say yes to this and accept it raise your hands and magnify the lord hallelujah கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறார் தேனாசபடி இமஹத் பலாபரத்துவ தீதி பெல் ஹஸ் गिवन us a great hope அந்த நம்பிக்கையின் நிமித்தம் நாம் தேவ ஆவியினால்
கைதி பண்ணப்பட்டிருக்கிறோம் மே பலாபரத்து හේතු කොටගෙන ஆத்மனவாச விசின் அப்ப சிறகத கர தபினோ we are kept as prisoners by the spirit of god because of this great hope நம்பிக்கை உள்ள சிறைகளே இப்பொழுது உங்களுடைய அரணுக்கு திரும்புங்கள் என்று கர்த்தனமோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பலாபரத்து ஏதி சிறகாரினி தென் பலகுட்டு ஹரி என்னக்கியா உன்னாச அப்பாமதா கீன சேக் the lord is looking at us and is speaking up to us saying ye prisoners of hope return unto the stronghold இங்கே எப்படி என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்தியாவிலே பலரும் இப்படி சொல்வார்கள் எங்க போனாலும் போகலாம் பெந்தகோஸ்த மார்க்கத்துக்கு போக கூடாது அங்கே பிரைன் வாஷ் பண்ணி விடுவார்கள் மேன் கோஹமத தான் என்ன இந்தியா என்ன ஹமதன வெக்கினவா ஓனம ஸ்டாண்ட் யாக நம்ம பெந்தகோஸ்த பாட்டி அன்னைட்டபா ஓன் ஒபே மொனே விகృతి கராய்க்கா ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் ஹியர் பட் இன் இந்தியா தே சே யூ கேன் கோ டு எனி பிளேஸ் பட் டு நாட் கோ அக்கார்டிங் டு தி பெந்தகோஸ்டல் வே பிகாஸ் தேர் தே வில் பிரைன் வாஷ் யூ உண்மைதான் நாங்கள் பிரைன் வாஷ் பண்ணுகிறவர்கள் ஆனால் அவருடைய இந்த பிரெயின்ல இருக்கிற தேவையில்லாத எல்லாவற்றையும் வாஷ் பண்ணி அதை சுத்தமாக்குகிறது சபேனமா அப்ப எலச மொல திபின அனவாசதே வாலி வாத் கொட்ட பவித்திர கரணமா சபேவாய் இட் இஸ் ட்ரூ இன்டீட் வி டு பிரெயின் வாஷ் பீப்பிள் பிகாஸ் வி ரிமூவ் ஆல் தி இம்பியூரிட்டிஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் தி பிரெயின் அண்ட் வி க்ளீன் தி பிரெயின் கர்த்தர் நமக்கு தந்த நம்பிக்கைக்காக ஒரு முறை கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே தேனாஸ் படுத்துனா பலாபரதுனிசா நாதா தேனாஸ் மகிமைட பத்தறோம் for the hope the lord has given us let us once again raise our hands and magnify the lord hallelujah கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேனாசிக்கு நாமமே மகிமை வா glory be unto the name of god இப்படிப்பட்ட நம்பிக்கை निमितத்தம் நாம் இந்த பூமியிலே நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் வேறுபிரித்து கொண்டு தேவ ஆவியானவரோடு நாம் உறவாடி ஜீவித்து கொண்டு வருகிறோம் மேல சபரத்தின் பலாபரத்து நிசா தவஸ்பத அப்ப அப்ப வேன் கரகின சுத்தாத்மனாசி சமக சாபாய்கம கேது அப்ப உன்னாசம கதா கரமி ஜீவத்தன and because of this great hope we have separated ourselves from the world and we do still separate ourselves from the world each day and have live a life in close communion with the spirit of god இந்த நம்பிக்கை நம்மிலே நிறைவேறும்படியாக தான் இந்த நாட்களிலே வானத்திலிருந்து உண்டாகிற இந்த சத்தம் நம்மோடு பேசிக் கொண்டு வருது மே பலாபரத்து அப்பதுல சாட்சாத்தான பினிசாய் மேதினல சொர்க்கி நிக்குதுனா ஆண்ட அப்பசம கதா கிருமின் திபெனி that is why the voice of out of heaven is speaking to us in these days so that this hope will come to fulfillment in our lives நம்முடைய கர்த்தராகிய இயேசு விழுந்து போன மனுக்குலமாகிய நாம் எப்படி நம்முடைய சொந்த தேசத்துக்கு கடந்து போக வேண்டும் என்பதற்கு அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு மாதிரியாகவே நமக்கு முன்பாக கடந்து போய் இருக்கிறார் அப்பே சுவாமி இயேசு சாந்தே வெட்னா மனுஷா நவத நகிட தமாட்ட ஹிமி நூறட கேசே கமன் கழுத்துக பெண்ணன பினிச ஆதர்ஷ கொஷின் ஏ மா முழு மார்க்கேம உன்னாசே பசுகர கொஸ்திபினோ we see as to how our lord jesus set an example for us to show us the way as to how the fallen man could rise up again so that he will be able to go towards the land city which is appointed to him நாம் மரித்திருந்தால் உயிர் தழ வேண்டும் அபி மேரி சிட் இன் வானம் நெகட்டிவ் யுதி இஃப் வி ஆர் டெட் வி ஹேவ் டு ரைஸ் அப் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக வேண்டும் ஜீவத்தை சிட் இன் வானம் அன்வேசக் யுதி பட் இஃப் வி ஆர் அலைவ் வி ஹேவ் டு பீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இந்த இரண்டில் ஏதாயிலும் ஒன்றை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் மீ மே தேக்கின் எக்கக்கட மூணதென பினிச அப்ப சூதனம் கரகத் யுதி வி ஹேவ் டு பிரேப்பேர் आवर செல்வ்ஸ் டு டு ஃபேஸ் ஒன் ஆஃப் தீஸ் டு திங்ஸ் இந்த இரண்டையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக மாதிரியாக அவர் காண்பித்து அவர் கடந்து சென்றிருக்கிறார் மேதக்கும் அப்ட ஆதர்ஷ கிறிஸ்து தபா சுவாமி இயேசு அப்ப இதிரே கமன் கரதிபினோ ஜீசஸ் கிறிஸ்ட் வெண்ட் பிஃபோர் us கீப்பிங் தீஸ் டு திங்ஸ் as an example for us அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நாசி மேரி துன்ன நதின மனோன்கி நெகட்டிவ் சேக்க ஹி டைட் பட் ரோஸ் அப் ஆன் தி 3rd டே அவர் எழும்போது अनेक பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் கல்லறையில் இருந்து தோன்றி மறைந்தது உன்னாசி மனோன்கி நெகட்டிவ் अवस्था இது ಬಹು சுத்தவந்தியன்கே சுத்தவந்தியந்த சோஹன்காலே நெகட்டிவ் அன்னைட दृश्यமானிவா and at the time he rose up many bodies of the saints of god they were resurrected and they appeared to many people மரித்த மனிதன் எப்படி உயிர்த்தெழுவான் எப்படிப்பட்ட நிலவரத்தில் காணப்படுவான் என்பதை ஆண்டவர் அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்திருக்கிறார் மரணா மனுஷே மலவன்கி நெகட்டினி கோமத மலங்கி நெகட்டம கோய்தத்தை சிட்டினோ அதியன்ன அப்பட ஹுவா தக்கன பினிச ஏசுவாஸ் அப்பட கதிம ஆதர்ஷாக்கு சேக்க ஜீசஸ் இஸ் an example for us by dying and by rising up as to how a man whose death could be resurrected and how he could appear to people அப்படியே உயிரோடு இருந்தால் மறுரூபமாகும் போது எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் நாம் எந்த நிலவரத்தில் காணப்படுவோம் என்பதற்கு மாதிரியாகத்தான் கர்த்தராகிய இயேசு தன்னுடைய மூன்று சீஷர்களை அழைத்து கொண்டு
மலையின் மேல் போய் அவர் மறுரூபமாகி காண்பித்தார் எலிசம ஜீவாத சிட்டின விட கினே கன்வேஸ் அக்குவானாம் ஓ கெசே சிட்டிது ஓ கெலச அண்ணாட்ட பெணைதுக்கியா ஐயா எழுதரா குறது தின பினிச சுவாமி ஏசுவான்சே எத்துமானான்கே கோலையன் திதினே கெந்தவாகின உஸ் கந்தகட கோஸ் எஹிதி அன்வேஸ் அக்வி ஏ ஆதர்ஷ கலச பெண்ணு That is why Jesus too took three of his disciples and went to a high mountain and got transfigured in order to show how a person could be transformed and in what image or in what likeness he will be found after his transfiguration கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய நாமமே மகிமைவா Praise be to God இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று என்றுதான் லூக்கா சுவிசேஷகன் தெளிவாக எடுத்து சொல்கிறார் ලෝකතුමාගේ සුභාරංචේ කතුවරය පැහැදිලි පවසන්නේ ඒසාසී යාඥා කරමින් සිටිදී උන්වහන්සේගේ මුහුණේ ස්වරූපය වෙනස් වී යනුෙනි The writer of the Luke says as to how the face of Jesus got transfigured or changed at the time when he was praying 9th அதிகாரம் 29th வசனத்தை வாசி நாமன பரிச்சயதே 29வது பதிகம் Let's read chapter 9 verse 29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது උන්වහන්සේ යාඥා කරදී උන්වහන්සේගේ මූණේ ආකාරය වෙනස් විය උන්වහන්සේගේ වස්ත්‍ර සුදුව බැබළුණේය and as he prayed the fashion of his countenance was altered and his raiment was white and glistening කතරගු ස්තෝත්‍රම් දිනාසිකා නාමයේ මහිම වේවා praise be to god அவர் ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று උන්වහන්සේ යාඥා කරදී උන්වහන්සේගේ මූණේ ආකාරය වෙනස් විය when jesus prayed the fashion of his countenance was altered மறுரூபமாக போகிற அல்லது மறுரூபத்தை வாஞ்சிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெப ஜீவியம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனத்திலே நாம் விளங்கிக் கொள்கிறோம் அன்மேசக்வன்றி அண்ணா ஓ செனத்தம் அன்மேசக்வீம் ஆஷாவன்னா தேவ தர்வன்ட யாக்ஞா ஜீவிதே கோய்தரம் அத்யாவாஷ்டதி அண்ண மே பதே நம்மட பெஹதிலி வனவா Through this verse it is made very significant clear as to how prayer life is very significant to a person who wants to be transformed or for the transformation to take place கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று சுவாமி இயேசுசி ஆக்ஞாகரின் பசுவேதி உன்வாசிக்கு மூனே சரூபே வினாசிய At the time when Lord Jesus prayed the fashion of his countenance was altered அவருடைய முகத்தை பார்க்கும்போது அது சூரியனை போல பிரகாசித்துக் கொண்டது உன்வாசிக்கு மூன திசை வெளுவிட்ட ஏ சூரியாமின் பபலமின் துபுனி And when they beheld his face shone like the sun அவருடைய வஸ்திரத்தை குறித்து மார்க் நிருபக்காரர் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு அவ்வளவு வெண்மையாக இருந்தது என்று சொல்கிறார் உன்னாசிக்கு வஸ்திரங்களை மாத்துமாகி சுபாரஞ்சி கத்தோரிய பவசன அவஸ்தாவிதி லோக்கி கிசிம அப்பலான் சுதுக்கரன் நோய்க்கு தரமட்ட சுதி நியுக்து வாய் கியாதி பெனா When Mark the writer speaks about his raiment at the time when he got transfigured he says that his raiment was so white and glistening that any launderer in this world could not have whitened it more than that வெண்மையாய் பிரகாசித்தது பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத அளவுக்கு அவர் வஸ்திரம் அவ்வளவு வெண்மையாயிற்று பூமிதலே கிசிம அப்பலான்கிட்ட பய சுதுக்கரன்ற நோய்க்கு தரமட்டேன் உன்னாசிக்கு வஸ்திரம் ஏத்தரம் சுது பெமலுனா His raiment became shining exceeding white as snow so as no fool on earth can white them மறுரூபம் அடையும் போது மரித்த பரிசுத்தவான்களோடு அவர் தாராளமாக பேசுகிறவராக இருந்தார் அன்மேசக்கு அவஸ்தாவிதி அன்பா நசனா சுத்தவந்தன் சமக உன்னாசே கதா கர்மின் பசுவா At the time when he got transfigured with the saints who had died he was able to speak to them very conveniently மோசேயும் எலியாவும் வந்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் மோசேஸ் எலியாவித் உன்னாசம கதா கர்மின் சிட்டியா மோசேஸ் and Elijah came over there and spoke to him ஆனால் அங்கே உயிரோடு சாதாரண நிலவரத்தில் காணப்பட்ட இந்த பேதுரு யாக்கோப்பு யோவான் இவர்கள் மூன்று பேரோடு மோசே எலியா ஒரு வார்த்தை கூட பேசல நமத் ஏ அவஸ்தாவேதி ஜீவத சிட்டியா பேத்ரஸ் யோவான் யாக்கோப் சமக மோசேஸ் எலியா ஏக வச்சனயக்வத் கதா கலீ But this same Moses and Elijah could not speak a word with Peter James and John who were still alive at that moment அவருடைய தோற்றம் மகிமையின் தோற்றமாக இருந்தது அப்பொழுதுதான் அப்பொழுதுதான்
ஒரு சத்தம் உண்டாகிறது. Every time Handa Kesune. It was then that a voice was heard. தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. Then was in Handa Nikutuni. A voice came out of God. இவர் என்னுடைய நேசகுமாரன். மோகமாகிய பிரேமவந்த புத்திரியாய. He is my beloved son. இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். Okay, Rita Prasanna Sitimi. I am well pleased with him. கர்த்தராகிய இயேசு சொன்னார், இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாகிறது. மேஸ் ஹாண்ட மா நிசானோ நுபலா நிசாம அதுயை சாமி ஏசான்சி கீசே. Lord Jesus Christ said, this voice came not off because of me, but because of you. எல்லாமே நமக்கு மாதிரியாகத்தான் ஏசு கிறிஸ்து நமக்கு முன்னோடி இருக்கிறார். ஜெப ஜீவியம் மிக மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும். ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதன் மறுரூபமாக முடியாது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். யாக்ஞா ஜீவித நேத்துக்கு அன்வசக்கிய நுகக்கிக்கியா மே பதே நாப்பட பெஹதிலி வனம். Through these verses it is made very clear unto us that a person without a true prayer life cannot be transformed. கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் அதிகமாக தன்னுடைய நேரத்தை ஜெபத்துலதான் செலவழித்திருக்கிறார். பூமியில் குடியிருக்கிற அனைவரும் மேலும் கர்த்தருடைய வருகை ஒரு கண்ணியை போல வரும். ஆனால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ ஜனத்துக்கு அது கண்ணியாக இருக்காது. கர்த்தருடைய வருகை இனிமையான ஒன்றாக மாறும். நமத்தி ஆக்ஞாகரின் பசுன தேவ சேனகட்ட மலமத்தக்ல செதிபினின இதா மீரி மோதக் பண்ணுவாத. But to the people of God who pray, it is not going to be a moment of snare, but it is going to be a very pleasant and a sweet moment. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி வெளித்தருங்கள். மின்மாத்து சிதுவேன தேவாலயின் கெலவி வேறன பின்னிசாத் மனுஷ புத்திர எதிரே சிட்டின பின்னிசாத் நிதரம கண்ணலோ கரமின் சேம காலதிம் அவதி இந்த யாக்ஞா கரன். Watch therefore and pray always that he may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. மறுரூபமாக்கப்படுவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று அந்த சத்தம் நம்மோடு பேசுகிறது. வாசித்தால் அதை விளங்கிக் கொள்ளுகிறோம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமா இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாது பிடிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராது பிடிக்கும். எச்சரிக்கையா இருங்கள். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும். நீங்களோ
எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பீர்கள் நமோ தொப நாம் சியாலின் சாகேன மனுஷபுத்திர எதிரே பேணிசிட்டு பட் யூ ஷல் எஸ்கேப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி சன் ஆஃப் மேன் அதற்காக ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் ஏசந்த யாக்ஞாக்கர அவதி வசிட்டின் ஃபார் திஸ் காஸ் யூ ஷட் வாட்ச் ஆல்வேஸ் அண்ட் ப்ரே ஆல்வேஸ் உங்களுடைய இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் இந்த லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் Take heed to yourselves lest at any time your hearts be overcharged with surfeiting and drunkenness and cares of this life. இவைகளுக்கு ஒரு மனிதன் இடம் கொடுக்கும்போது நினையாத நாளிகையிலே ஆண்டவர் வந்து விடுவார் கவலைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நாம் குடியிருக்கிறோம் இந்த பூமி முழுவதும் கவலைகளினால் நிறைந்திருக்கிறது ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நம்பிக்கை உள்ள சிறைகளை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் உங்களுடைய இருதயங்கள் பெருந்திண்டியினால் பாரமடைய இடம் கொடாதிருங்கள் உபேசி தாதிக கேமின் பரமான்ற இடம் நொதென்ன டோன்ட் அலவ் யுவர் ஹார்ட்ஸ் டு பீ ஓவர்சார்ஜ் வித் சஃபிட்டிங் எந்த ஆகாரத்துக்கும் அடிமைகளாக போய் விடாதீர்கள் கிசிம் ஆகாரட்ட வஹலக் மன்னட்ட எப்ப டோன்ட் பிகம் ஸ்லேவ்ஸ் டு எனி ஃபுட் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் வி மஸ்ட் கம் இன் தி மேலோக்கி வேசிந்த பரனோன்ற வகபலாகன் டேக் ஹீட் டு யுவர்செல்ஃப் சோ தட் யூ வில் நாட் பீ ஓவர்சார்ஜ் வித் drunkenness அண்ட் cares of this life பெருந்திண்டி வெறி கவலைகள் இந்த மூன்றும் தான் இன்றைக்கு மனிதனை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட விடாதபடிக்கு அவனை அதிகமாக பாரப்படுத்துகிற வல்லவைகளாக இருக்குது திருப்தியாக இராமல் எங்களுக்கு இன்னும் நாங்கள் எகிப்தில் சாப்பிட்ட மச்சங்கள் கொமட்டிக்காய் கீரை இவைகளெல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று முறுமுறுத்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் வனாந்தரத்திலே செத்து போனார் எஸ்தர் தனக்கு கட்டளை இட்டதற்கு மிஞ்சி ஒன்றும் கேட்கவில்லை எஸ்தர் ஏட்ட அனகல தேட்ட வடா வெடியன் கிசிவா கில்லுவேனே எஸ்தர் did not require ask for anything more than what was given to her நமக்கு எது போதும் என்று காணப்படுகிறதோ தேவன் விரும்புகிறாரோ அதை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் குமா கபட சேஹி கிள தக்கினவாத தேன் வஹசே கெமதி வனவாத ஏதே உன்னாசபட தேமின் சிட்டினவா whatever we need and whatever he thinks that is sufficient for us he is providing all of them to us விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாக இருக்கிறது அதெல்லே நொபமினன சியல்ல பாபியாக்கு திபினோ everything that will come without faith is sin நம்முடைய ஆகாரம் கூட நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பே ஆகார பாபே அதெல்லே லபாக தீத்து even our very daily food we should receive by faith விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமாக மாறுகிறது அதெல்லே நோ சியல்ல பாபியாக்கு பட பத்தனோ everything that comes without faith becomes a sin உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினால் பாரமடைய இடம் கொடாதிருங்கள் obesity அதிக கேமின் பரவன்ற இடதேனே பா don't allow your heart to be overcharged with surfeiting லவ்கீக கவலைகளினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் மே ஜீவிதே வேசேன் பர நோவன்னட்ட வகபலாகன் டேக் ஹீட் டு யுவர்செல்ஃப் சோ தட் யுவர் ஹார்ட்ஸ் வில் நாட் பீ ஓவர்சார்ஜ்ட் வித் தி கேர்ஸ் ஆஃப் திஸ் லைஃப் இதை குறித்து கவலைப்பட்டு பாரப்பட்டு கொண்டிருக்கிறதான இருதயங்கள் மறுரூபமடையாது மே பிலிபந்த கரதர்வின் பரயதிய பசுவான ஹதவத் அன்னேசக் வன்னினே தி ஹார்ட்ஸ் விச் ஆர் ட்ராபிள்ட் அண்ட் பர்டன்ட் அபௌட் தீஸ் திங்ஸ் வில் நாட் பீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அபிஷேகம் பெற்ற ஜனமாக இருந்தாலும் இவைகளுக்கு அடிமையாக ஜீவிக்கிற பட்சத்தில்
அவர்கள் மறுரூபத்துக்கு தூரமாக இருப்பார்கள் அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் பூமி தலை மத்த வாசிக்கிற சீரன் மத்த எதிர்பாராத விதத்தில் வருகிற ஆபத்து வருகை நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மங்களகரமான நாளாக நமக்கு காணப்பட வேண்டும் நம்ம சுவாமி யேசுவாசிக்கு பெமினிமே தினிய அப்ப ஆஷாவின் பலாபுரத்து வண்ணம் மங்கள தினியினால் ஜப ஜீவியம் மறுரூபமாகிற இல்லாவிட்டால் கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திரை அடைகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக மிக அவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான தேவருடைய வார்த்தைகளை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன் ஜெபிக்கிறனங்களை பார்த்துதான் வானத்திலிருந்து உண்டான இந்த சத்தம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிலே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறது முதலாவது சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு பலமுகட்ட பரீட்சாவட்ட அசு நோன பினிச அப்படி அவதி வசிட்டு யாஜ்ஞா கிரிம அத்தியாவசியம் Firstly, it is essential that we should watch and pray so that we will not enter into any temptation. பொல்லாங்கன் கொண்டு வருகிறதான சோதனையிலே நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படி நாம் ஜெபிக்க வேண்டும் நப்ரா என்னென்னா பரீட்சாவட்ட அசுவி அப்ப நோவேட்டேன லேச அப்ப ஆராட்சா கருக்கு அனுசந்தா அப்ப அவதி வசிட்டு யாஜ்ஞா கலையுத்து We have to watch and pray so that we will not get caught to any danger or trap which the enemy brings so that we will not fall thereby மறுரூபமாக வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஜெபம் மிகவும் அவசியம் அன்மேசாகுயித்துக்கு ஆஷான ஹெமத் கேனகுட்டும யாஜ்ஞா அத்தியாவசியம் Prayer is most essential and very essential to all those who wish to be transformed தகப்பன் நன்றாக ஜெபிக்கிறவராக இருக்கிறபடினால் பிள்ளைகள் மறுரூபமாக முடியாது பியா ஹொந்தரி யாஜ்ஞா கரன கேனக் நிசா தர்வான் அன்மேசாகுயனோ ஹேக்க Simply because a father is a man who prays well the child cannot be transformed நன்றாக ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறபடினாலே பெற்றோர்கள் மறுரூபமாக முடியாது மனவின் யாஜ்ஞா கரன தர்வான் சிட்ன நிசா தேபாம்பியன் அன்மேசாகுய நோஹேக்க And simply because there are children who pray well the parents cannot be transformed மனவி ஜெபிக்கிறவளாக இருக்கிறபடினால் புருஷன் மறுரூபமாக முடியாது விருந்த மனவின் யாஜ்ஞா கரன நிசா செமியாட்ட அன்மேசாகுய நோஹேக்க And since the woman, wife is a woman who prays well the husband cannot be transformed சில குடும்பத்தில் புருஷர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறபடினால் மனைவிமார்கள் மறுரூபமாக முடியாது சமார பவுலல சுவாமி புருஷன் வந்தின் யாஜ்ஞாகர நிசா பாரியா வரும் அன்வேசாக்கியனு ஹேக்கு And in some families since the fathers the husbands pray well it does not mean that the wives can be transformed கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இருந்தார் சுவாமி இயேசுவா சிசா எதுமானகி கோலின் ஏஸ்தானி சிட்டியா The Lord Jesus Christ and his disciples were found there இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கையில் அவர் மறுரூபமானார் இயேசு கிறிஸ்துவான் யாஜ்ஞாகரதி அன்வேசாக்குசே While Jesus was praying he got transformed ஒவ்வொருவரும் தனித்தனியே ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று
வானத்திலிருந்து உண்டான இந்த சத்தம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கு. So the voice that is coming out of heaven is telling us that each individual should be found as a person who prays. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரிடத்திலே அவரை துதித்து ஜெபித்து நாம் அதன் பின்பு நாம் வெளியே புறப்பட்டு போகுமானால் நாம் போகும்போதும் வரும்போதும் காக்கப்படுவோம். எந்த சோதனைக்கு உட்படாதபடி தேவன் நம்மை காத்துக்கொள்வார். தவாஸ் பார்த்தா அழியுமே பிபிதுன்னு சனின் அப்ப சுத்தி கொட்ட யாக்ஞா கொட்ட நிவசன் பெஹர வேணும். அப்ப யானை வீட்டாத் என்ன வீட்டாத் தேவன் நகசே அப்ப சுரக்ஷித்த ஆராக்ஷா கரகணி கிசிம சத்துராகி பரீட்சா ஆகிட்ட அப்ப ஹசுவான் இது நெத்த எவ்ரி டே ஏர்லி இன் த மார்னிங் ஈவன் எஸ் வி பிரேஸ் காட் அண்ட் பிரே அன்டு ஹிம் அண்ட் கோ அவுட் இன் அவர் கோயிங் அவுட் அண்ட் கமிங் இன் தி லார்ட் வில் பிரிசர்வ் அஸ் அண்ட் ஹி வில் கீப் அஸ் ஃப்ரம் ஆல் தி ஸ்னேர்ஸ் ஆஃப் தி எனிமி சோ தட் வி வில் நாட் ஃபால் இன்டு தெம். ஒரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதியிருந்தார். தேனாசிக மனுஷே சிய கிராந்தே மேசே லியாதி பினா. The son man of God has written like this in a book. ஜெபமாகிய திறவுகோலை எடுத்து அதிகாலையை நீ திற. யாக்ஞானவதி ஆதுர அழியும ரகின ஒப வியூர்த்தகரன். Taking the key which is prayer you open the door. பிறகு அந்த திறவுகோலை வைத்து இரவிலே நீ படுக்கைக்கு போவதற்கு முன்பாக அந்த திறவுகோலை வைத்து நீ பூட்டி விடு. அதிகாலையிலும் இரவுல படுக்கைக்கு முன்பாகவும் ஒரு மனிதன் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். Therefore, a person, even as he gets up in the morning and even before he goes to sleep, he should pray. திறவுகோலை வைத்து நீ இரவில் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக நீ பூட்டாமல் படுப்பாயானால் இரவு நேரங்களிலே தேவையில்லாத சொப்பனங்கள் தேவையில்லாத பலவிதமான சாத்தானுடைய போராட்டங்கள் வந்து உன்னை தீட்டுப்படுத்தும். ராத்திரியே ஒப யத்ரதமா நோவாசா நிதானட்டை அன்னேனாம் யாக்ஷ அனவாஷ சீனகேலத்தமாய் அனவாஷ யாக்ஷ புறபதியும் ஒப்பட பேமினு. But if you will not close the door with the key called the prayer, the devil, he will bring lots of unnecessary dreams and thoughts into you, and he will also bring many conflicts whereby you might get caught to them. இன்னொரு தேவனுடைய மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வீட்டுக்கு கூரை இல்லாத ஒரு வீட்டை போல காணப்படுகிறது. Another man of God has written in this book in this way, a man without prayer is like a house without a roof. கூரை இல்லாத வீட்டுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? மகாலக்னத் நிவசத்தை திபின ஆராக்ஷா குமாக்த. Now what protection is there for the house without a roof? அதிலே குடியிருக்கிறவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? ஏய் வாசகர்னட திபின ஆராக்ஷா குமாக்த. Now what is the protection there is for the ones who are staying inside that house? ஆனவடியால் ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கு. இரண்டாவதாக நமக்குள்ளே சண்டைகள் வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று யாக்கோபு நிருபக்காரர் தன்னுடைய நிருபத்திலே 4:1-3 வரைக்கு எழுதுகிறார். தேவனு அப்ப சண்டு சர்வாலுல எது நேத்து ஜீவாத்வான்னு நாம் யாக்ஞா கழுவித்துக்கியா யாக்கோப் துமா சி ஹசன் பத்தே ஹத்தரவன பரிச்சேதி பலவன பாதி சிட்ட துணன பாதி கீவன காலி எஹிலியா. That is why James in his epistle has written in chapter 4 from verse 1 to 3 that we should pray so that there will be no strife and quarreling and disputing. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போசுகிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் நுபலாட்ட நொல பெண்ணேய.
From whence come war and fightings among you? Come they not hence, even of your lust that war in your members? Ye lust and have not, ye kill and desire to have and cannot obtain. Ye fight and war, yet have ye have not, because ye ask not. Ye ask and receive not, because ye ask amiss, that ye may consume it upon your lusts. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் ஏன் வருகிறது? உங்களுக்குள்ள யுத்த டபராத் From whence come wars and fightings among you? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற மாமிச இச்சைகளினால் சண்டைகளும் யுத்தங்களும் உண்டாகும். நம்மளாக அவயவத்துல யுத்தக்கரன் நம்மளாக திருஷ்ணாவால் யுத்தசா அரங்கல் அத்தி வேணும். Come they not hence even of your lust that war in your members? கிறிஸ்துவ வாழ்க்கையில் யுத்தங்களையும் சண்டைகளையும் பண்ணி கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்கள் தங்களுடைய மாமிச இச்சைகளின் நிமித்தமாகத்தான் அதனுடைய விளைவுதான் யுத்தமும் சண்டையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜீவித்தே யுத்த அறகளை அத்திவன நாம் உன்கே மாமிசிக திருஷ்ணால் இஷ்டுக்கரகானாய் மெலச யுத்த அறகளை அத்திவன பவ அப்ப தேருங்க If there will be wars and fighting in a Christian life, we should understand that they all proceed because of the lust of the flesh. இந்த மாமிச இச்சைகள் ஏன் காணப்படுகிறது? ஐமே மாமிச திருஷ்ணாவா திமென்னி. Now why is there something called the lust of the flesh? ஜெபித்து அந்த ஆவியை அரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறபடியால் அந்த ஆவி அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. யாக்ஞா கூட எம் ஆத்மே அத்தானுங்க தபானி நெத்தினிசா ஏ ஆத்மே நிதல்லே தக்கின் லபனோ It's because we have not prayed and kept them under custody that those spirits are free. நாம் ஜெபித்தாலும் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறபடியால் அநேக ஜபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்லை என்று நிருபக்காரன் எழுதுகிறார். அப்ப யாக்ஞாக்கள் அப்ப ஆசாவன் இஷ்டவன பினிச அப்ப யாக்ஞாக்கள் நிசா அப்ப போ யாக்ஞால பிரித்து நுழைவன மே அசன் பத்த லேக்கியா லியாத்து In this epistle, the writer says that we ask according to our own wishes. That is why most of our prayers are not answered. நாம் எதையாயிலும் அவரிடத்துல கேட்டால் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதுதான் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கு. அப்ப ஜாம்தியாக்கு உன்னாசுக்கு நில்லனவானாம் உன்னாசு கெமத்தானோ இல்லுவோத் ஏ அப்பட தினபவாய் உன்னாசுக்கு அப்பட திபினோ சாத்திக்க This is the confidence that we have in him that when we ask anything according to his will that he is able to give it to us. நம்முடைய ஜபங்கள் கூட தேவனுக்கு பிரியமான ஜபங்களாக இருக்க வேண்டும். அப்ப யாக்ஞாவல் ஓத தேவனாகவே பிரசன்னவனாய்வாவ திபியுதி Even our prayer should be found as something which is pleasing to him. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் ஜெபித்து கேட்டால் தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். தேவாசி கமத்தினவன் தேவல் யாக்ஞாவின் அப்ப இல்லனவனம் தேவாசப்பட்ட சவன் தென்னே நெத If we will ask anything in prayer for something which is not pleasing to God, the Lord will not give heed to us. உதாரணமாக நம்மை ஒருவர் எப்பொழுதும் பகைத்து கொண்டே இருக்கிறார், நம்மை குறித்து மிக மோசமாக பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிதர்ஷன கிளசக்கேனே ஹமீட்டம் அப்பட வைரக்கரமின் சிட்டினா ஹமீட்டம் அப்ப அப்பகே நகுண கதா கரமின் ஹமீட்டம் அப்பட கரதர தேவின் சிட்டினா கே அசிதம் Let's say for example that there's a person who keeps on troubling us, who annoys us and who hates us and disturbs us. அவர் சாக வேண்டும், இல்லாவிட்டால் எங்கயாவது பிரயாணம் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி கை கால் உடைந்து படுக்கையில் ஆக வேண்டும் என்று இப்படி ஜெபித்தால் இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியுமா? ஓ நசியாயுதி எசை நத்தம் ஓ கமனக்கு எதி சிட்டின அவஸ்தாவதி ரியானத்தோட பாஜனவி அத்தாக்கோ பயக்கோ கெடி ஆயுதி ஓ ஒத்பல வியுதிக்கே யாக்ஞா கலுத் மே யாக்ஞா அகண்ட புலு அந்த If he say that he should die, if he prays saying that he should die, or if he is on a journey that he should meet with an accident and break his leg or arm, or any such thing, any evil, that any evil should come upon him, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சத்துருவை நேசி என்று. தேவனாகிய வசனே பவசன் குமக்தனம் நுபே சத்துரோட பிரேமக்காரன் யானுவேனி. The word of God says love your enemies. நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அப்ப தேவனாகிய கெமத்த தனகின அப்ப யாக்ஞா கரதி வஹம தேவனாகிய யாக்ஞா பிரித்துரு தினசே. When we pray knowing the will of God, the Lord will certainly and quickly answer our prayers. சாலமோன் இந்த ஜனங்களை எல்லாம் நியாய விசாரிக்க எனக்கு ஞானம் தாரும் என்று ஜெபித்தார். மேசியில செனக்கு வினிச்சக்கன பினிச மட ஞானே துன மெனக்க சாலமோன் யாக்ஞாகளே சாலமோன் prayed saying Lord give me wisdom that I may judge the people. ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய விண்ணப்பம் எனக்கு உகந்ததாக இருக்கிறது. So devin was supposed to say nube kannalava matta ekanga ekka kodimino and the Lord said your prayer is most pleasing to me. தாமதிக்காமல் உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார்.
பமானவி வஹா தேன்வாசே பிலுதுருதும் சேக்க without delaying and all the lord gave him an immediate reply அன்னால் ஒரு குழந்தைக்காக ஜெபித்தார் ஹன்னா பிலுந்தக்கு பதா யாக்ஞா கலா ஹன்னா prayed for a child ஆண்டவரே எனக்கு நிந்தை நீங்க வேண்டும் சுவாமினமாகே நிந்தா பஹவி யுதி lord this reproach should be removed from me ஒரு குழந்தையை கொடுத்தால் அவனை உனக்கே ஊழியம் செய்யும்படி கொடுத்து விடு மடபாச பிலுந்தேக் தினசேக் நாம் உபட சேவேக்கன பினிசம ஓவ நவத தேமி if you will give me a child I will dedicate the child back to you so that the child will serve you அது ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு விண்ணப்பமாக இருந்தது ஏ தேன்வாச ரிசஸ்ஸோ எக்கங்கோ இல்லீமா கொதிபுனா that was a prayer which was after the heart of god ஒரே ஜெபத்தில் பதில் கொடுத்து விட்டார் எக்கமே யாக்ஞா தேன்வாச வஹா பிலுதுருதும் சேக் and the lord gave an immediate reply to that one prayer நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்ப தேனாச கெமத்தன யாம் தியாக்குனாசிங் இல்லுவத் உன்னாச இல்லீமட்ட சமன் தேனசே if we will pray and ask of the lord according to his will he will surely hear us நம்முடைய இச்சைகளை நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதற்கு செவி கொடுக்கிறதில்லை ஆனபடியால் நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறதில்லை அப்பே அப்பே திருஷ்ணாவல் அப்பே ஆஷால் இஷ்டவன பிரிச தேன்வாசிகன் தேவல் இல்லனிட்டு உன்னாசே யாக்ஞாவல்ட சவந்தேன்னு எமனி சாப்பிட பிரிச்சுரு நொலபி அனுவம் when we pray asking the lord to fulfill our own desires and lust the lord will never give heed to it and we will never get our prayers answered முதல் நூற்றாண்டு காலத்துல அப்போஸ்தலர்கள் பந்தி விசாரணை செய்கிற ஊழியத்தில் இறங்கினார் பலமன சீவாஸ் காலே பிரேத்தரு மேசவல சேவைக்கரனட்டார ஆரம்ப கல in the first century the apostles got into the ministry of serving the tables சபைகளில குழப்பங்கள் உண்டாகிவிட்டது சபாவை கிளம்பி மெதிவா there were problems in the church யூதருக்கும் கிரேக்கருக்கும் சண்டை வந்துவிட்டது யூதேவர்சா கிரீக்கரதர அரகலைய கெதுவா there were strife between the jews and the greeks ஏன் இந்த சண்டை வந்தது என்று ஆராய்ந்து பார்த்தார் அதன் விளைவாக அவர்கள் கண்டுபிடித்தது என்ன பிரதிபலாக்கள் குமாதிக்கா சோயாக நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிறதிலே இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு தகுதி அல்ல என்று அவர்கள் திரும்பினார் அப்ப உக்காலி யாக்ஞாவத தேனாசிக வச்சன கியாதியே மேத நொக்கட பெவத்தியுத்தி நமோதே அத்தஹர மேசல சேவை கரண்ட ஏம் அப்பட சூசன அத்த யான ஓ நவபோத கர கத்த they understood that they should continue steadfastly in sharing the gospel the word and also in prayer and that they should not get involved in things like serving tables அப்போஸ்தல நடபடிகையின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கிரியாபத்தி ஹாவின பரிச்சயதே ஹத்ரன பதி கிவா பலன் Acts of the Apostles chapter 6 verse 4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அபிவனாஹி யாக்ஞாவே இத வச்சனே மே கிரீமே இத ஸ்தீரலச எதி சிட்டினம் யாக்கி ஓய But we will give ourselves continually to prayer and to the ministry of the word நாங்கள் ஜெபிக்காமல் இந்த ஊழியத்தை செய்வது அது எங்களுக்கு தகுதி இல்லை அப்ப யாக்ஞானோட மேசேவே எதியுமே அப்பட சூசுனே indulging in such a ministry without praying is not something which is suitable to us கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேனாசிக நாமர் மகிமை வேவா praise be to god இரண்டாவது வசனத்தை வாஸ் தேவனபதிக்கு வா let's read verse 2 அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல எவிட தொலஸ்தினா கோல சமூகா கெந்தவா ஓண்ட கதா கொட்ட அப்பவிசின் தேவியன் வஹன்சிகே வச்சனே ஹரதமா மேசவல சேவே கிரிம சுதுசு நெத Then the 12 called the multitude of the disciples unto them and said it is not reason that we should leave the word of god and serve tables சபைகளிலே சண்டைகள் பிரிவினைகள் வராமல் இருக்க ஜெபம் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது சபாவல சண்டை சரவல் அரகலத்தி நோன பினிச ஹெமவிட்டம யாக்ஞா அத்தியாவசியம் How much is necessary for prayer to be found in the church so that there will be no strife and disputing பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனிதருக்காக விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் ஜபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுங்கள் குறிப்பாக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் நீங்கள் குடியிருக்கிற தேசத்தில் நீங்கள் போயிருக்கிற தேசத்தில் அந்த தேசத்தினுடைய அமைதிக்காக நீங்கள் ஜெபித்தால்
அப்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் ஜனத்தோடு பேசினார். நுபலா வாசகரனோ தேசே நுபலா யாக்ஞாகரனவானம் எம தேசோ பட நிஸ்தல பாவ கிளபிக்கா எரேமியா நாக் தக்து துரின் தேன் வாசே கதாகர திமினோ. God spoke to the people through Jeremiah the prophet saying that if in the land where you are going to dwell if you will pray that there will be a quiet and peaceable life in that place. எரேமியா 29வது அதிகாரம் 7வது வசனத்தை வாஸ். எரேமியா விசினாமன பரிச்சயத்தை 10வது பாதிக்கு. Jeremiah chapter 29 verse 7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மாவிசின் நுபலா தாசகமட்ட கெனகியாவோ நுவரே சமாதானிய சோயா ஏயோதிசா சுவாமின் வாசிட்டு யாக்ஞா கரப்பல்லா மக்னிசாது ஏ சமாதானேன் நுபலாட சமாதானே லபே. And seek the peace of the city whither I have caused you to be carried away captives. And pray unto the Lord for it. For in the peace thereof shall ye have peace. தேசத்திலே சமாதானம் உண்டாகும்படியாக தேவருடைய ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். தேசே சாமே உதாவன பினிச தேன்வாசிக்கு செனக யாக்ஞா கலித்தி. People of God should pray so that there will be peace in the land. முதலாம் தீமோத்தேயுவின் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் வசனத்தை வாஸ். பவுல் தீமோத்தி தேவன பரிசுத்த பான பதிக்கும். Let's read first Timothy chapter 2 verse 1. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இதின் அபவிசியம் செல் I exhort therefore that first of all supplications prayers intercessions and giving of thanks be made for all men. சிங்கள தேவனபதி உதேசா இல்லின்த யாக்ஞாத மெதஹத் கம்த ஸ்துதி தீம்த பவத்வன்ட சியல்லட பலுமேன் மம அவாத கருமி. அநேக புத்திமதிகளை சொல்லுகிறார். அந்த எல்லா புத்திமதிகளை பார்க்கிலும் பிரதான புத்திமதிதான் ஜெபம் பண்ணுவது. போ அவாதோ தினமா ஏசியல்ரோட பிரதான வேதகத் அவாதினம் யாக்ஞாகரணையன்னை. He gives many exhortations and the most important one is that they should pray. தேசத்தில் உள்ள அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக தேசத்தில் உள்ள ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அந்த தேசத்திலே நாம் அமைதியோடு சுகத்தோடு இருக்கலாம். அமைதியோடு ஊழியம் செய்யலாம். ஒரு பிரச்சனை இல்லாமல் நாம் முன்னுக்கு செல்ல முடியும். தேசே சிட்ன ராஜவரன் உசா ஸ்தானசுரதாரன் தேசவாசி ஹூதிசா அப்ப யாஜ்ஞா கலானாம் ஏ தேசே சுயநுக்தா படி ஜீவத்தேக்க கிசி கரதர பிரச்சனைக்கு தொரவ சாமகாம் இவ ஜீவத்தோண்ட அப்படி ஹக்கி வரும். If we will pray for the kings and the rulers and all those who are in authority, we will be able to have a quiet and a peaceable life. There will be no problems in the land and we will be able to easily press forward. தொழில் சொந்தமாக தொழில் வைத்து நடத்துகிறவர்கள் தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழிலில் உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கும் போது அங்கே கலகம் இல்லாமல் அமைதியாக சமாதானமான முறையில் அந்த தொழில் நடத்த ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் இல்லாத இடத்தில் தான் சண்டைகளும் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் யுத்தங்களும் உண்டாகும். It's in the place that there is no prayer you find wars and fightings disputing and quarreling. சில நேரங்களில் தேசத்தில் வாதைகள் வரும்போது தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது வாதைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறார். எகிப்தில் வாதை வந்த பொழுதெல்லாம் பார்வோன் மோசை ஆரோனை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மிஸ்ரேட் வசங்கத்து பேமினி ஹம வாரியாக பாசா பாராவோ மோசேஸ் ஆரோன் அமதா நுபே தேவியன் வஹசட கண்ணலாவ கரபல்லாயா கிவா. And each time when the plagues came upon the land of Egypt, Pharaoh called Moses and Aaron together and said, "You cry unto the Lord." அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது வாதை நீங்கி போகிறது. On the anniversary யாக்ஞா கலவிட்ட வசங்கத்தை நதரவிய. When they cried unto the Lord and prayed, the plagues were removed. மற்றவர்கள் ஜெபித்தால் வாதை நீங்காது. அண்ணா யாக்ஞாகல நம் வசங்கத்தை நதரவண்ணே நத. Now if others had prayed the plagues would not have been removed. தேவனுடைய ஜனங்கள் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும்.
ஜனங்கள் வாதைகள் வரும்போது தேவனை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் வாதைகளை நீக்கி போடுகிறார். வருடங்களிலே முழு ஃபெய்தோமும் மூட்டை பூச்சியால் நிறைந்து போயிடுச்சு. மறுபடியும் எல்லா சுவர்லையும் அங்கே சகப்பு சகப்பாக புள்ளி வைத்தது போல முழு ஃபெய்தோமும் வெகு சீக்கிரத்தில் மூட்டைப்பூச்சியால் நிறைந்து போயிடுச்சு. மருந்து அடித்து பார்த்தார்கள். அருமையான ஒரு பாஸ்டர் மாணிக்கம் என்ற ஒரு பாஸ்டர் இருந்தார். பாஸ்டர் மாணிக்கம் கேனோ ஆதரணிய பாஸ்டர் கேனக்கு அப்படி சிட்டியா. We had a very dear pastor called Pastor Manikam. இது தேவனால் வந்த ஒரு வாதை. தொடர்ச்சியாக ஜெபித்தார். அன்றைக்கு ஒளிந்து போன அந்த மூட்டை பூச்சி இந்த 33 வருடங்களாக இதுவரைக்கும் வரை நீங்கபடியாக தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணார். மழை வேண்டும் என்று ஜெபித்த போது மழை வந்தது. மழை போதும் என்று சொன்ன போது மழை நின்றது. ஏனென்றால் மழையை அனுப்புவதும் மழையை நிறுத்துவதும் அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. To rain and not to rain, it's something which is found in the hands of the Lord. Eliya nammai pola paadulla manidha. Eliya apasamana gathi athi manushyaku sitiya. Elijah was a man subject to like passion as we are. Anal avan jebikkum bodhu malai nirukkirathu, jebikkum bodhu malai varugirathu. நமத்தோ யாக்ஞாட வருஷம் நத்துருவா ஓ யாக்ஞாகளோட வருஷம் வத்திவா. But when he prayed the rain stopped and then when he prayed again the rain started. புரஜாதியார்களுடைய தேவர்களில் மழையை வரிச்சிக்க பண்ணத்தக்க ஒரு தெய்வமும் கிடையாது. அந்நிய தேவரநாதனே வசியத்திக்கிறன்ற சமாத் கிசிம தேவிக்கேனே. There is no god of all the strange gods who is able to for make the rain to fall. அல்லது வானங்கள் தானாக மழையை பொழியவும் செய்யாது. எசேனதா இபேம ஆசேன் வசியத்திவானேத்னே. All so the heaven will not pour out the rain on its own. எங்கள் தேவனாய கர்த்தரல்லவா அப்படி செய்கிறவர். அப்பே தேவ சாமிவாசே நோயிது மிசேக்கிறன்ற சலஸ்வானே. Is it not the lord of a god who makes it to do so? மழை தேவனால வருகிறது, தேவனால நிற்கிறது,
தேவனை அன்றி அது வருகிறதும் இல்லை நிற்கிறதும் இல்லை வர்ஷா தினவாச விசின்ம எவனு லபனவா தினவாச விசின்ம நத்ரகன் லபனவா தேவன்வாச நுமத வர்ஷாவ என்னித்னே நத்ரவன்னித்னே rain is something which is given by god and it's stopped by god too and without his knowledge the rain cannot come nor stop எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசி எரேமியா தாஹத்ரண பரிச்சேதி 22 பதிகியும் let's read jeremiah chapter 14 verse 22 Magnisad obama me siyalla kalaseka are there any among the vanities of the gentiles that in cause rain or can the heavens give showers art not thou he o lord our god therefore we will wait upon thee for thou has made all these things enda sandarbathil malai vandhalum adu devaral allamal veru enda vidathile varugiradillai moniyam avasthak vasiyachuvat ye devin mahansema ivanama misa vinayam kramayakata yativanne ne and whatever circumstance the rain would come it does not come through any other means but from god nammude convention nerathile vandhalum kuda appozhu mattum பிசாசு கொண்டு வருகிறான் என்று நாம் சொல்லக்கூடாது அப்பொழுதும் தேவன் தான் அனுப்பும் அப்ப ரசிமானா விலா வசிய தீவாத் ஏவிலாவது யக்ஷ எவனாக்கியா நொப்பவசியத்து ஏவிலாவத் வசிய இவன்னே தேவன் மகாசிமயா Now if there would be rain during our convention we should not say it's from the devil even at that moment it is the lord who sends it மழை வருவதற்கு மூன்று காரணங்களை யோபுவின் புத்தகத்தில் நாம் பார்க்கோம் வசிய எதிவன்ற ஹேது துணா யோபுவை பத்தி அபிக்கேவன In the book of job we see three causes for rain 37 அதிகாரம் 13வது வசனத்தை வாசி சத்துன பரிச்சி 13 பதி Chapter 37 verse 13 ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் He causes it to come whether for correction or for his land or for mercy 6வது வசனத்தை வாசிங்க ஒரு தகப்பன் இருக்கிறது போல மழைக்கும் கூட ஒரு தகப்பன் உண்டு அப்ப சில தினாட்ட பிஎக் சிட்டினாக் மீன் வருஷாவட்ட பிஎக் சிட்டினா லைக் ஹவ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் எ ஃாதர் தேர்ஸ் எ ஃாதர் ஃபார் தி ரெயின் 38வது அதிகாரம் 28-29வது வசனத்தை வாசி தீசாட்டன பரிச்சேதி 28-29 லெட்ஸ் ரீட் சாப்டர் 38 வெர்சஸ் 28 அண்ட் 29 மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது ஆகாயத்துடைய உறைந்த பனியை பெற்றவர் யார் வருஷாவட்ட பிஎக் அட் பினி பிந்து இப்பதே வேகாவுது ஹிமகட காகே கபென் நிக்குனாத அஹசே சினந்து ஹிம ஜனித கலே காவுது மலைக்கு ஒரு தகப்பன் உண்டோ வர்ஷாவட பியக்கது ஹேட் தி ரெயின் ஆஃப் ஃாதர் பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார் பினி பிந்து இப்பதே வேகாவுது ஹூ ஹேட் பிகாட்டன் தி ட்ராப்ஸ் உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்பட்டு வருகிறது ஹிமகட காகே கபென் நிக்குனாத ஆல் ஆஃப் ஹூஸ் வோம் கேன் தி ஐஸ் தேவனே அதற்கு காரணமாக இருக்கிறார் தேவன் வாசமீட்ட ஹேதுவன சேக்க தி லார்ட் இஸ் தி காஸ் ஆஃப் இட் ஒன்றில் தண்டனையாகவும் இரண்டாவது கிருபையாகவும் மூன்றாவது பூமிக்கு உபயோகமாகவும் மழை பொழிகிறது எந்த விதத்தில் வந்தாலும் அது தேவனால் வருகிறது மோனியா மந்தவின் பெமினியாத் தேவன் மகாசே வெத்தின் மே பெமினினவா இன் வாட் எவர் மீன்ஸ் இட் வுட் கம் இட் கம்ஸ் ஃப்ரம் காட் மனிதர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியாக சில நேரங்களிலே மழை தண்டனையாக வருகிறது அத்தமிட்ட மனுஷனுக்கள வேறதி அவபோத கருகின தேவன் வாசத்தை ஹரி என் வாஸ் தண்டுமா க்வஷன் வெசியத்துவனவா சம்டைம்ஸ் தி ரெயின் வுட் பீ ஃபவுண்ட் ஆஸ் எ காஸ் ஃபார் மேன் டு ரிபென்ட் சோ தட் ஹி வில் ரியலைஸ் ஹிஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் கரெக்ட் ஹிம்செல்ஃப் நான் ஒரு முறை தாமரத்தில் இருக்கும் பொழுது ஒரு கன்வென்ஷன் நடத்தினது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ற ஒரு இடத்துல ஒரு ஏரிக்குள்ளாக
அங்கே நமக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல ஓபன் மைதானத்தில் மூன்று நாள் கூட்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். மழை வந்தால் தப்பி போவதற்கு பக்கத்துல வீடுகளே இல்லை. Now, if there would be a rain, there is no room even to run to a house close by. நானும் கூட இருந்த சகோதரிமார்கள் அங்க உள்ள எல்லா பிலீவர்ஸும் சேர்ந்து அதற்காக ஜெபம் பண்ணினோம். யாரும் இந்த நாட்களில ஸ்பெஷலாக சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே விதமான சாப்பாடு என்று அறிவித்திருந்தோம். விசேஷ ஆகாரப்பான பிள்ளைய நோக்கல் யுத்தி சிறிது நாம ஏக்கம் ஆகார அனுபவக்களை யுத்திக்கியா தனம் துண்ணா. I told them that they should not prepare or eat any special food in those days and that they should eat just one type of food. சில பேர் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவரை அனுப்பி அன்றைக்கு எல்லாருக்கும் முட்டை போடக்கூடிய நாள் முட்டை போட்டிருந்தார்கள். இவர்கள் மட்டும் தனியாக மீன் வாங்கி கொண்டு வந்து அங்கே செய்து தனியாக வைத்தது. ஏதா செய்தி சிறிது நட பித்திர பிரியில கருத்திபுனா நமோ கண்டாயமா கிணக்கொய்யா மாலு கிணவி ஒன்றக்கியா மாலு பிரியில கருத்திபுனா. It was planned that all should have an egg that for that of a meal during that day, but a person had wanted to have fish and he sent out a person for it. நன்றாய் இருந்த வானம் திடீர் என்று மேகங்களால் நிறைந்தது. ஒன்றத்திபுனா ஆஹாச ஹதீஸ் மின வலாக்குள்ளின் பிரிகியா. Now the sky which was perfectly all right, suddenly there were clouds over there. நாங்கள் சாயங்கால கூட்டத்துக்கு பாய் போட்டு கொண்டிருந்தோம். என்ன காரணம் என்று தெரியாமல் ஒருவர் பார்த்து ஐயோ இப்படி நடக்க போகிறதே, மழை வரப்போகிறதே, வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறது. ஐ மேதரம் பமா வைக்கியமா ஐ ஆஸ் வை டிட் யூ கம் சோ லேட். அவர் சொன்னார் என்னை மீன் வாங்க அனுப்புனார்கள் அதனால லேட்டா. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன் இல்ல. மாலுகாண்டியாவோ ஏகாய் பமாவனே அனியானே அமத்துக்கெல்லாம் கீவா. Almost immediately he said they sent me to buy fish and then he realized that he should not have said it. மீன் அங்கே அடுப்புல கொதித்து கொண்டிருந்தது. மாலு லிப்பே பிசி மீன் திபுனோ. And they were frying the fish. அதை எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து பூட்டின பிறகு இதை சாப்பிட மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணினார்கள். மழை நின்றது, எல்லா வேகமும் கலைந்து போயிருக்கு. கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக a great blessing. அநேக சந்தர்ப்பங்களில் நம்முடைய குற்றங்களினாலே தேவன் நம்மை சிட்சிக்கும்படியாக நம்முடைய குற்றங்களை உணரும்படியாக ஆண்டவர் மழை அனுப்புகிறார். போஹாஸ்தால அப்பே வரதி அப்பட ஹங்வாதேன பினிச அப்பே வரதி உச்ச அப்பட தண்டுவம் கண பினிச தேன்வாசே வர்ஷா விவனசி. Most of the time in order to convince us of our shortcomings and to chasten us to punish us, the Lord sends the rain in for this matter. இரண்டாவது பூமிக்கு உபயோகமாக மழை வருகிறது. தேவனா பொலவட்ட கருணாவாக்களே சபாவசி அதிவனோ. Secondly, for the profit of the land, the rain comes. அதுதான் பருவமழை. அந்தந்த காலங்களில மழை காலத்தில் மழை பொழிகி. மோசம் வாசியனம் ஏ காலிட்ட வசி அதிவனமா. That is the rain that comes due to different seasons. அது தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஏ தேவன் வசி நியமக கருதிவனோ. That is something which is appointed by God. மூன்றாவதாக கிருபையாக மழை வருகிறது. துன்ன கருணாவாக வசியன் வசி அதிவனோ. Thirdly, the rain comes for the mercy. இதுதான் ஜெபத்தில கிடைக்கிற மழை. மே யாக்ஞா என்ன வருஷம். This is the rain that we get by through prayer. நாம் ஜெபித்து கேட்டால் கர்த்தர் மழை தேவைப்படும் போது மழை அனுப்புகிறார்.
அப்போ யாக்ஞாகர் இல்லுவானாம் அவசையிலட தினாசே வர்ஷா இவனாயதி when we pray and ask of the lord will send the rain at the right time மழை அதிகமாக பெய்யும் பொழுது தேவ ஜனங்கள் போதும் ஆண்டவரே என்று ஜெபித்தால் கர்த்தர் மழையை நிறுத்தி விடுகிறார் அதிக வேசியாதி என்ற சாமினி அதி நதரக்கல மேனோக்கிய தினாசிக்கு செனக யாக்ஞாகன்ற தினாச வர்ஷா நதரக்கர்ன சேக்க and when there's too much rain and when the people of god tell the lord lord that is enough the lord will rain, stop the rain immediately இந்த பொல்லாத உலகத்தில் ஜெபிக்கிற தேவ ஜனங்களுக்கு இயற்கையின் மேல் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தா ஜெபம் பண்ணினான் அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜெபம் பண்ணினான் அப்பொழுது வானம் மழை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது எலியா அபசமான கத்யதி மனுஷியக சிட்டிய நமோத் வசி நோவாசின பினிச ஓ உனந்து கமின் யாக்ஞா கலேய எவிட துன் அவுருது சமசா ரட்டட வசி நோவாசிய ஓ நவத யாக்ஞா கலேய எவிட அஹசின் வசி வச பொலவே பலஹட கத்தேய எலியாஸ் வாஸ் a man subject to like passions as we are And he prayed earnestly that it might not rain, and it rained not on the earth by the space of 3 years and 6 months. ஜெபிக்கிறவர்கள் இயற்கையின் மேல் அதிகாரத்தை பெற்றுக் கொள்கிறார். யாக்ஞகரன் சுபாதர்மேகரி அதிகாரி லபாகன். The people who pray receive the authority over nature. ஜெபிக்கிறவர்கள் ராஜாக்களுடைய இருதயங்களை திருப்புகிறவர்களாக இருக்கிறார். யாக்ஞகரன் ராஜவர்கள் சித் ஹரவனாய் பாட பத்தன. The ones who pray are able to turn the divert the hearts of the kings. ஆனபடியால் இந்த பொல்லாத உலகத்தில் தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் ஒரு ஊமையின் மூலமாக விளக்குகிறார் ஏசாசியும் அபேக்ஷன் பசுவன் நான் தேவ சேனகிட்ட ஹெம விட்டம யாக்ஞா கிரிம அத்தியாவசிய பாவ ஹங்கவாதேன பினிச ஏசாசி உபமா வாக்கி திருப்பத் கலசி In order to make this to be known to the people that it is very essential for the people of God to be called up at the coming of Lord Jesus Christ the Lord expounded it through a parable லூக்கா சுவிசேஷம் 18 அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசித்தால் விளங்கிக் கொள்கிறோம் லூக் துமாகி சபாரஞ்ச 18 பரிச்சயதி 10 பதிக்கேனிட்ட மேயாபட்ட வட்டாகத்தை When we read Luke chapter 18 verse 7 we are able to understand this அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ தேவன் வஹன்சே தமன்ட ரேதாவல் ஹண்டகசன்னவ் தமன் தோராகத்தவுன் கென யுக்தி இஷ்ட நொகரன சேக்த உன்வான்சே ஓன் கெரேஹி போ இவசில்லன் சிட்ன சேக அண்ட் ஷால் நாட் காட் அவேஞ்ச் ஹிஸ் ஓன் எலெக்ட் விச் கிரை டே அண்ட் நைட் அன்டு ஹிம் தோ ஹி வேர் லாங் வித் தெம் இவளோ ஒரு ஏழை விதவை மே திலந்து வெந்த போக்க ஷீ வாஸ் எ போர் விடோ அவனோ தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமான ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அவனோ தேவனை மதிக்க மாட்டான் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை உதவி செய்வார் யாரும் அந்த ஊர்ல இருக்கிற பலசாலிகளே அந்த மனிதனிடத்தில் நியாயத்தை பெற முடியவில்லை இந்த ஏழை விதவிக்கு எங்க இருந்து நியாயம் கிடைக்கும் இவள் எப்போதும் போய் அந்த நியாயாதிபதியை அலட்டி கொண்டே இருக்கிறாள் நித்திரம மேகோஸ் ஏ வினிச்சக்காரட்ட அவிட்டிலிகர மீன் சிட்டியா ஷி யூஸ்ட் டு கோ வெரி ஆஃபன் அண்ட் ட்ரபிள் தி ஜட்ஜ் இந்த ஏழை விதவை அடிப்பது உதைப்பது
அந்த நியாயாதிபதிக்கு மிக அற்பமாக காணப்பட்டது. மே திலந்து அந்த வெந்த போட்ட பஹரதீம பைன் கேசீம மே வினிச்சகாரட்ட சுலுதியா கொதிமுனா. Now it's a very ordinary thing, very simple thing for the judge to beat and to kick this widow away. ஆனால் இவளோ அவன் வர சொல்லும்போது இப்படி நாள்களை நீட்டி கொண்டே இருந்தால் அவள் வர மாட்டாள் என்று சொல்லி அவன் நாள்களை நீட்டி கொண்டே இருக்கிறார். கல்தாமின் சிட்டியானாம் பெமினிம நதரகராக்கியா ஓத கல்தாமின் சிட்டியானாம் ஓத திகடம யமின் மசிட்டியா. He thought that if he would postpone the days that she will stop from coming, but what did she do? She kept on coming. இவள் சோர்ந்து போகாமல் போய் கொண்டே இருக்கிறாள். அக்லாந்தனவி அன்னட்டுவா. She kept on going without fainting. கடைசியாக இவள் அல்ல அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தோல்வி அடைகிறார். அவசானதி மேனவ அதர்மிஷ்ட வினிச்சக்கார பராஜிட பத்துவா. Eventually it was not her but the unrighteous judge who came to a defeat. ஐந்தாவது வசனத்தை வாசி. வசன பதிக்கியும். Let's read verse 5. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். இந்த விதவை எப்போது என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறாள். மே வேண்டுமா மாட்டேன் நித்திரம கரதிருக்கிறான் நீ. This widow troubles me very often. அடிக்கடி வந்து என்னை அலட்டி கொண்டே இருக்கிறாள். நித்திர மாட்ட பேமினா அவிட்டிலிக்கிறமின் சிட்டினவா. She keeps on avenging her. இவளுக்கு சரியான நியாயம் செய்ய வேண்டும். ஏட்ட யுக்தி இஷ்டகலித்தி. I should avenge her. அறகுறையா செய்தால் மறுபடியும் வந்து தொந்தரவு கொடுப்பான். பாகிட்ட காலத்துக்கு நேவத்த நேரத்தில கரதிருக்கிறாய். If she, if I will do it just quarterly or half, she will keep on troubling me again. இப்படி தேவனுக்கு பயப்படாதவனும் மனிதர்கள் ஒருவரையும் மதியாதவனுமான இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி தன்னுடைய இருதயத்துல இந்த ஏழை விதவைக்கு சரியான நியாயம் செய்ய அவன் தீர்மானித்தான். மேலச தேன்வாசர் போயன்னவன்னாவும் மனுஷன்ட கரு நொக்கலாவும் அதர்மிஷ்ட வினிச்சக்காரையா மே வேந்தபோ ஸ்திரியட்ட யுக்தி இஷ்டக்கரன பாவட்ட ஓகே சித்தே நியமக்கர கத்தா. So this unrighteous judge who feared not God neither regarded man made a decision in his heart that he will avenge her somehow. இப்பொழுது ஆறாவது வசனத்தை வாசியுங்கள். Then ஹாயவன பதிக்கியும். Now read verse 6. பின்னும் கத்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். மே அதர்மிட் வினிச்சகாரிய கீனதே அசாபல கல்பனா கர. வாட் தி அன்ஜஸ் ஜட்ஜ் சேத். நம்ம எல்லாரும் ஆண்டவர் சிந்திக்க சொல்லுகிறார். அப்ப சிறுதுட கல்பனா கர பாலனேஸ் தேனோஸ் கீன சேக். தி லார்ட் இஸ் செல்லிங் அஸ் டு திங்க் அண்ட் சீ. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் ஜெபம் எவ்வளவு அவசியம் என்று சிந்தித்து பாருங்கள். மனுஷக்கு ஜீவிதர யாக்ஞா கோய்தரம் அவசியதக்கியா சிதா பலன். கன்சிடர் அண்ட் சீ அஸ் டு ஹவ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரேயர் இஸ் டு மேன். அந்தபடியே தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறவருடைய விஷயத்தில் அவர் பொறுமையாக இருந்தாலும் சீக்கிரத்திலே பதில் செய்வார். எலசம தமன் ராதாவால் அண்டகசன்னாவ் தமன் தோரகத்தோன் கேன யுக்திய இஷ்டகன சேக்க. And shall not God avenge his own elect which cry day and night unto him though he bear long with them. ஆரவடியால் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறதுல சோர்ந்து போக கூடாது. எமனி சதேனாசிக்கு செனக யாக்ஞா கிரிம சம்பந்தின் கிளாந்த நோயுதி. Therefore the people of God should not faint when it comes to prayer. வானத்திலிருந்து உண்டாகிற இந்த சத்தம் நீ ஜெபி 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 என்று நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். சொர்க்கே நிக்குத்தனமே ஹாண்ட ஒப யாக்ஞா கரன யாக்ஞா கரன யாக்ஞா கரன யானுவேன் அப்பட அவாத கரமின் பசுனமா. The voice out of heaven is keeping on warning us, exhorting us, saying pray, pray, pray. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக அவசியமான ஒன்று. யாக்ஞா பே ஜீவிதி அத்தியாவசிய தேகதிபினோ. Pray is something which is essential in our lives. நமக்கு தெரியும் சர்வாயுத வர்க்கங்களில் மிக முக்கியமான ஒரு சர்வாயுத வர்க்கம் தான் எப்பொழுதும் ஜெபிப்பது. சில யுத்தாயுதனித வேதகத்ம ஆயுதே யக்னம் நிதரம யாக்ஞா கிரிம பவ அபி தன்னோ. We know that of the whole armor of God the most important armor is praying always. எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக செய்கிற ஜெபத்திலே விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். Praying always with all prayer and supplication in the spirit and watching thereunto with all perseverance and supplication for all saints. This is what it says in Ephesians. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினசன அமைபாயம் வேவா. Glory be unto the name of God. ஆரவடியால் அருமையான தேவனுடைய ஜனமே. எமனி சாஸ் தேவசேனகினி. Therefore, dear people of God, ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். யாக்ஞா பேச்சியத்தில் அத்தியாவசியதிபினோ. Prayer is something which is a very essential in our lives. வானத்திலிருந்து பிறக்கிற சத்தம் மறுரூபமாவதற்கு முன்பாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைவதற்கு முன்பாக நம்மை ஜெபிக்கும்படியாக எச்சரிக்கிறோம். அப்ப
This is what the voice out of heaven tells us, that before we die in Christ or before we get transformed, that we should tarry in prayer. கடைசியாக ஜெபிக்கிறவர்களுடைய வீரியம் வல்லமை எவ்வளவு என்பதை பற்றி ஒரு வேத வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்ப முடியாக கேட்டுக்கொள்கிறேன். யோபுவின் புத்தகம் 39 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நான் வாசித்தால், ஜெபிக்கிற மனிதர்களை ஒரு யுத்த குதிரைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாஷையில வாசி பயங்கரமாயிருக்கிறது. அது தரையிலே தாளெடுத்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக புறப்படும். அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். அம்பரத்துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையிலே விழுங்கி விடுகிறது போல் அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் துணிக்கும் போது அது நிகி என்று கணிக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய வீரியம். This is the might of the man who prays. இங்கே குதிரைக்கு என்று எழுதியிருக்கிற அந்த இடத்தில் ஜெபிக்கிற மனிதனுக்கு என்று சொல்லி அப்படியே நான் வாசித்து கொண்டு வந்தால் அப்பொழுது நமக்கு அது இன்னும் விளங்கும். மனிதனுக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அவனுடைய தொண்டையில் குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிற போல நீ ஜெபிக்கிற மனிதனை மிரட்ட முடியுமோ? அவனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாக இருக்கும். The glory of his nostrils is terrible. அவன் தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவனுக்கு எதிராக புறப்படுவான். அவன் கலங்காமலும் பயப்படாமலும் காணப்படுவான். பயப்படுதலை ஜெபிக்கிறவர்கள் அலட்சியம் பண்ணி விடுவார்கள். மின்னுகிற ஈட்டியையும் கேடகமும் அவன் மேல் வரும்போது கலகலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து எக்காலத்தின் துணிக்கு அஞ்சாமல் பாய்வான். இதுதான் ஒரு ஜெபிக்கிற மனிதனுடைய உள்ளான பலன். யாக்ஞாகரன புத்தகலேக சத்து அபியாந்திரிக சக்தியமே. This is the inner strength of the man who prays. ஒரு முறை சபையில ஒரு பிரச்சனை வந்தது. பிரச்சனைகள் வருகிறது, சிலர் இப்படி பேசுகிறார்கள், தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று அந்த அம்மாவிடத்துல சொன்ன போது
என்ன ஐயா இதுக்கெல்லாம் போய் பயப்படுறீங்க, அவன் எம்மாத்திர ஐயா நம்ம ஜெபிக்கலாம் அது சரியாயிடு. ஐ மாவட்ட கீழா மேவாகி சித்தவினா மேவாகி கதா கரணமோ மேவாகி பிரச்சனை எத்திக்கரணோ கியா ஐ மாவட்ட கி அவஸ்தா இது குமாக்த மேகேன பய வேணவாது அப்படி ஆஜ்ஞா கரம சியால நிச்சல வேக்கியா கீவா. When it was said unto that each woman that there's a problem in the church like this, that they are troubling them, that they are arousing problems in the church, she said, ah, it's a, just a simple thing, are you afraid of it, let's pray and everything will be all right. அந்த பாட்டி நடக்க முடியாதவர்கள் வயதானவர்கள் அந்த அம்மாவுடைய நாசியின் செருக்கு எவ்வளவு பெரியதென்று பார். அவர்களுடைய வீரியத்தை கவனித்து பாருங்கள். நான் ஒரு முறை சிவகாசி என்ற இடத்துக்கு ஒரு கன்வென்ஷனுக்காக அனுப்பப்பட்டிருந்தேன். என்னால் முடியாது இன்றைக்கு வேற யாரும் ஆயில எழுப்பி விடுங்கள் என்று அங்கே பொறுப்பா இருந்ததானே அந்த பிரதரிடத்துல போய் சொன்னேன். மற்ற நோய்க்கு வினக்காவாரு அது அவசியம் நெகட்டிவ் ஆண்டுக்கியா ஐ பார் சகோதரிட்ட கொஸ்கீவா. I went and told the brother who's in charge to make somebody else to preach that I cannot do it. அவர் நன்றாக ஜெபிக்கிற ஒரு மனிதன். He's a man who prays well. அவர் சொன்னா, என்ன பிரதர் இதுக்கு பயப்படுறீங்க, நீங்க கட்டில்ல போய் படுத்து தூங்குங்க, நீங்க ஜெபிக்க வேண்டாம், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்ட்டு ஹால்ல போய் உட்கார்ந்து நடு ஹால்ல அவருக்கு தெரிந்த அந்நிய பாஷையில கடா உடான்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்தார். ஜுரம் எங்க போனது தெரியாது. குமார் சகோதர மேக்கிட்ட பாவினே உப யாக்ஞாக்கரன் உப ஹெந்தர் நெகலா நிதாகன்னு மம யாக்ஞாக்கரன் கிளா ஷாலா மேதட்டகோஸ் தனின் சிட்டு பய பாக்யக் அன்பாஷா கதா கருவின் மகாஷாப்திக்கின் யாக்ஞா கலா இன் அனத்துரமாய் காமெட்டா வித் பெலுவா உன ஏ அவினோட துரான கோஸ் திபுனா. He said, what brother is just an ordinary fever and are you afraid of it? Just get on to your bed and sleep. Sleep well. And he went into the middle of the hall and started praying and spoke in all the tongues he knew and within half an hour the fever was gone. ஜெபிக்கிறவர்கள் எக்காலத்தின் தொனிக்கு அஞ்ச மாட்டார்கள். யாக்ஞாகரன ஹொரனே நாதேட பயவன்னினே the ones who pray will not be afraid of the sound of the trumpet. அவர்களை பயமுறுத்த இந்த பூமியில் ஆட்களே இல்லை. ஒன்ன பயகன்னண்ட மே பூமி தலே கிசிம புத்களேக்னே and there is no man on this earth who is able to frighten them. ஜெபம் அவ்வளவு வல்லமை இல்லதாக இருக்கு. யாக்ஞாவே தரம் பலகதுய் the prayer is so powerful. அவர்கள் ஒருவேளை பார்வைக்கு அற்பமாக தோன்றலாம். பரமேர் சமார விட்டு ஓன் பெல்மட்டை தா சுலு ஐ மீன் பெண்ணின்ட பிலிவன் sometimes to the side they may seem as ones who are disciples. பலவீனமானவர்கள் அவர்கள் பின்வாங்க மாட்டார். நீ ஜெபி என்று சொல்லுகிறது. சர்க்கே நிக்குதன ஹண்ட ஒப யாக்ஞா கரனை பவசனமா. The voice proceeding out of heaven says you pray. ஜெபித்து ஜெபித்து தேவரோடு உறவாடுகிறவர்கள்தான் மறுரூபமாக்கப்படுவார். யாக்ஞா கரமின் யாக்ஞான தேனவாசமக சாபாகம் பவத்தனாய் அன்வேசக்குன் லபன்னி. The one who will pray continue to pray and have communion with God they will be transformed. எத்தனை பேர் எனக்கு ஒரு நல்ல ஜெப ஆவி வேண்டும் என்று விரும்புகிறோம். மற்ற ஹொந்த யாக்ஞா ஆத்மியாக்கு அவசியக்க கீதனை கெமதி வனவாது. How many of us desire that we should have a good spirit of prayer? நம்முடைய முழங்கால்களை உடைக்கி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பே தானமா எஸ்வசாகின தேவன் வாசே தேச பலமு. Let us all be on our knees, close our eyes and look unto God. கர்த்தராகிய இயேசு ஜெபித்தது போல ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப ஆவியை தேவன் இந்த சாயங்கால வேளையில் நமக்கு தருபடியாக நமத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். சுவாமி இயேசு சாசி ஆக்ஞாகலாக்மேன் அப்பட யாக்ஞா கண்டபல யாக்ஞாத்மக் தினபின்ச மே செந்தாயாமே சுவாமி இயேசு சாசி மத்தியட பெசாவி சிட்டினோ. Just like how Jesus prayed in order to give us the mighty spirit of prayer, the Lord Jesus has come descending into our midst this evening. மறுரூப நாளை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவருடைய ஜனமே, ஆசாவின் பலாபரத்துவனா பிரிய தேவ சேனகனி, ஓ பீப்பிள் ஆஃப் காட் ஹூ ஆர் வெயிட்டிங் ஆர்டன்ட்லி ஃபார் தட் டே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், தங்களுடைய அரணுக்கு திரும்பும்படியாக தேவனால் கைதி பண்ணப்பட்ட நம்பிக்கை உள்ள சிறைகளே, பலகொட்ட ஹரி என்ன பினிச தேன்வாசேசின் கினன்லபாவ் பலாபரத்தை ஹிரக்காரேனி, ஓ பிரசன்ஸ் ஆஃப் ஹோப் ஹூ ஹேவ் பீன் கால்ட் பை தி லார்ட் டு ரிட்டர்ன் அன்டு தி ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ். நாம் ஜெபிப்போம் வாகே. அபி ஆக்ஞா கரமு. லெட் அஸ் ப்ரே. நம்முடைய அரணுக்கு திரும்பும்படியாக
நம்முடைய மறுரூப நாளுக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் அப்பே பலகொடுட ஹரி என்ன பினிஸ் அப்பே அன்வேசக்கே மீ தினே உதசா அப்ப சூதான கரகலிமோ Let us prepare ourselves for the day of transformation so that we may return to the stronghold அவர் ஜெபித்து கொண்டிருக்கும்போது அவருடைய முகரூபம் மாறிச்சு உன்னாசி ஆக்ஜாகரமின் சிட்டிட உன்னாசிக்கு மூனே ஆகாரம் வெனஸ் வியர் At the time when Jesus prays his countenance got changed இது முதல் கர்த்தருடைய ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரனாக யுத்த குதிரையாக மாற்றுகிறார் मेलेस ओबा याज्ञाकरण विवेकला से युद्ध अश्वेक बाउट देना से पद करने से कर So henceforth the Lord is going to make you as a mighty man of prayer as a battle horse இவ்வளவு நாட்கள் உனக்குள்ளே காணப்பட்ட அந்த பயத்தின் ஆவி இன்றைக்கு உன்னை விட்டு நீங்கி போகிறது வேதகோபத்தில் திமனை பய ஆத்மே அததாசே துரன் வனவா The spirit of fear which has been found in you hitherto is going to flee away கர்த்தருடைய ஜெபிக்கிற ஒரு நபராக மாற்றுகிறார் அப்பா யாக்ஞாகனிக் பவுட் தினாசே பத்கர்ன சே The Lord is going to make you as a man who will pray இரவு பகலாக நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுபடி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார் திவராத்திரி பதினாசே அபாலாரவா கர்த்தராவாரியா போஷே The Lord is sending an anointing so that you will pray unto him day and night அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ ஜனமே எழும்புவோமாக All people of Deva Senagani, Negitimu. Oh, people of God, let us rise up and receive the anointing. Shabala Ramahatuna Valariyamam Shidora Bakatuna Ila Shidora Ila Bakatuna Gatuna Gatuna Ila Bak Shidora Ramahatuna Valariyamam Shidora Ila Bak Shidora Valariyamam Jevavi Arulam Deva Jeva sindai tharum deva jevittu nanu odalvi thidave Jeva sindai tharum deva jevittu nanu odalvi thidave Evvale naadum kettidave vilithum jevittu nan kaathirupe
என்னுடைய ஜப ஆவியை நான் இழந்து போய்விட்டேரே என்று அநேக நாட்களாய் திரும்பவும் அந்த ஜப ஆவிக்காக நீ விண்ணப்பம் பண்ணினாயே, உன் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். For a long time you have been praying saying that you have lost your spirit of prayer, but now the Lord is going to answer that prayer. யாக்கோபின் மேல் ஏசாவுக்கு நீண்ட நாட்கள் பகை வளர்ந்து கொண்டே இருந்தது. Esau had a great enmity growing up that was growing upon Jacob for a long time. என் தகப்படுக்காக துக்கிக்கிற நாள் வரும். The days of mourning for my father would come. அன்றைக்கு நீ வருவாய். You will come on that day. நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அனுப்புகிறான். மாமையா தேவசேதி பலகன்னம் கியா ஓ யான்ட ஏரியா. He said I shall see you on that day. அவன் திரும்பி வரும்போது ஏசா எதிரிட்டு வருகிறான் என்ற ஒரு சத்தம் யாக்கோபுக்கு உண்டாயிற்று. ஓ நவத ஹரியே நவசாதி ஏசா ஓபே பெருமகட்ட யானவாக்கியன்ன ஒரு சப்தே ஓட அசைன்ட் லபுனா. When he was returning there was a voice which he heard saying that Esau is coming. நீண்ட நாட்கள் பகை வழி இல்லை, ஒரே ஒரு வழி. அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. எதிரிட்டு வந்ததான மிகவும் சிநேகிதனாக சகோதரனாக சந்திக்க அந்த ஜெபம் அவனுக்கு உதவி செய்தது. சத்ரேக்லஸ் இதிட்டு பெமினிட்டி பிசி பெமினிமென் சிட்டியோ ஏசவ மித்ரேக்லஸ் சகோதரேக்லஸ் இத மித்ரஷீலிய மூன தென்னட எம யாக்ஞாவ வாதாவரணை விநாசகர துண்ணா. That prayer changed the whole situation where he was able to accept Esau who came as an enemy as his own and good and companion and friend and brother. நீண்ட நாட்கள் உன்னையோ உன்னை பகைத்திருந்தவர்கள் உன்னோடு ஒப்புரவாக வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. விழித்திருந்து ஜெபிக்க தீர்மானியுங்கள். உன்னுடைய சத்துருக்களை உனக்கு ஆண்டவர் சமாதானமாக்கி தர வேண்டிய நேரம் இது. This is the time in which the Lord is going to make your enemies your friend. இனி உனக்கு சத்துருக்களே இல்லை. There are no more enemies for you. நீ ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்தால் உனக்கு சத்துருக்கள் இல்லை. If you are a man who prays, you have no enemy at all. ஜெப ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். Receive the spirit of prayer. You know, you love us, you know, you know, you love us, you know.